بسم الله الرحمن அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புகாரியுடைய 2311வது ஹதீஸ் குறித்து சென்ற வாரத்திற்கு முந்தைய நேரலையில், ரமலானுக்கு முந்தைய ஒரு நேரலையில் ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கு நம்ம பதிலளிக்கும் பொழுது அந்த ஹதீஸில் சந்தேகம் உள்ள ஹதீஸாக இருக்கிறது, அது சரியில்லாத ஹதீஸாக இருக்கிறது என்று சில காரணங்களை சொல்லியிருந்தேன். அந்த காரணங்களை வைத்து அந்த ஹதீஸ் சரியில்லை என்று நான் சொல்லியிருக்கும் பொழுது அதற்கு ஒருத்தர் மறுப்பு போட்டிருக்கிறார். இலங்கையைச் சேர்ந்த யூனுஸ் என்பவர் வந்து ஒரு மறுப்பு போட்டிருக்கிறார். அப்போ நான் என்ன காரணத்தை சொல்லி அந்த ஹதீஸை மறுத்திருக்கிறேனோ அந்த காரணத்துக்கு பதில் சொன்னால் அது நேர்மையான விமர்சனம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அதுக்கு சொல்லியிருக்கிறார் பதில். ஒரு மணி நேரத்து வீடியோவில் ஒரு 20 நிமிஷம் அதை பற்றியும் பேசுகிறார். பாக்கி 40 நிமிஷம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்னது போல, நான் கூறாத ஒரு காரணத்தை நான் கூறியது போல சித்தரித்து ஒரு 40 நிமிஷம் விளக்கம் கொடுக்குறார். இது உள்ளதில் இது வந்து அயோக்கியத்தனமான ஒரு வாதம். இது நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ, என்னுடைய நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாட்டுக்குத்தான் பதில் சொல்லணுமே தவிர, நான் ஒரு கருத்தை சொல்லவே இல்லை, அது எனது கொள்கையாகவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அதுதான் என் கொள்கை என்பது போல சித்தரித்து காட்டுகிற விதமாக ஒருவர் வந்து மறுப்பு சொன்னாரேயானால், அப்போ நான் சொல்லாத நான் சொன்னதாக என் மீது சுமத்துகிறார் என்று ஆகிவிடுகிறது. அந்த மாதிரி தான் அவர் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு கேள்வி என்ன, அந்த லைவில் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டால், ஆயத்தில் குர்சி ஓதுனா ராத்திரியில் ஓதிட்டு படுத்தா சைத்தானிடமிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருவான் என்று அந்த ஹதீஸில் வருகிறது. அதை வச்சு அவர் கேட்குறார். என்ன கேட்குறான்னு கேட்டால், நம்ம ஆயத்தில் குர்சி ஓதிட்டு படுக்கிறோம், சைத்தான்கிட்டருந்து பாதுகாப்பு இல்லையே, இது சரியான செய்தி தானா அப்படின்ட்டு வேறு சில கேள்விகளையும் கேட்டு என்ன செய்கிறாரு அந்த லைவில் கேட்குறாரு. நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். என்ன பதில் சொல்கிறேன், இந்த சைத்தான் வருவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, சைத்தான் வரலை, அதனால் அந்த அது சரியில்லை என்று நான் பதில் சொல்லலை. அவர் கேட்டிருந்தவர் கேள்வியில் கேட்டிருந்தார், நாங்கள் ஆயத்தூர் குசி ஓதிட்டு படுக்கிறோம், ஓதின பிறகும் சைத்தான் வருகிறான், அப்போ சைத்தான் வந்து பாதுகாப்பு என்று சொல்வது பொய்யா போகுது அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் என்ன செஞ்ச பதிலில் அந்த கேள்வியை கண்டுக்கிறவே இல்லை, நான் அதுக்கு பதில் சொல்லவும் இல்லை. நான் எதுக்கு பதில் சொல்கிறேன்னு கேட்டால், முதல்ல இந்த ஹதீஸ் சரியில்லை, பாதுகாப்பு இருக்குன்ற அந்த ஹதீஸ் சொன்னால் தானே அது அதிலேருந்து ஒரு எதிர் மற்ற கேள்வி கூடுதல் விளக்கம் வர முடியும். நான் சொன்னது என்னென்னு கேட்டால், அந்த ஹதீஸ் சரியில்லை, என்னென்ன காரணத்தால் சரியில்லை அப்படின்னு நான் நினைஞ்சிட்டேன், பதில் சொல்லிட்டேன். எதை காரணமாக்கலை, சைத்தான் வருவான், சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு என்று ஹதீஸில் உள்ளது, ஆனால் இது இந்த ஆயத்தில் குறித்து ஓதற்ற பிறகும் எங்களுக்கு சைத்தான் வருகிறான் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க, அதன் காரணமாக இந்த ஹதீஸ் சரியில்லை என்று நான் சொல்லவே இல்லை. சைத்தான் வர்றானா வரலை ஏன் அதை சொல்லன்னு கேட்டால், செய்தியே தப்பாக இருக்கும்போது அதைத்தான் நம்ம விளக்கணும். ஒரு இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தியில் ஏதோ ஒன்று வருதுன்னு வைங்க, அதை ஒருத்தர் கேள்வி கேட்டார்னு சொன்னால் அதுக்கு நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. செய்தி இட்டு கட்டப்பட்ட விட்டு தள்ளிட்டு போங்க அவ்வளோதான் அப்படின்னு நம்ம பதில் சொல்கிறோம். அப்போ நான் சொன்னது என்னென்று கேட்டால், இந்த மாதிரி ஆயத்தில் குறிச்சு ஓதினால் சைத்தானிடமிருந்து பாதுகாப்புங்கிறது இருக்குல்ல, அதுக்கு மாற்றமாக உலகத்தில் நடக்குதுல்ல, அது அவர் கேட்டதுக்கு அதையே நான் பதிலாக சொன்ன மாதிரி சித்தரிக்கிறார். எப்படி சித்தரிக்கிறாரு, இப்போ இவருக்கு அவர் சைத்தானை பற்றி உள்ளதெல்லாம் பட்டியல் போடுறார். இது நான் எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், இந்த 40 நிமிஷம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எனக்கு சம்மந்தம் இல்லாத நான் சொல்லாத நான் வாதிடாத விஷயங்களை எல்லாம் நான் சொன்னது போல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவரை சித்தரிக்கிறார். எப்படி சித்தரிக்கிறாருன்னு கேட்டால், இவன் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் அல்ல பிஸ்மில்லா சொல்லிட்டு நுழைங்க, சைத்தான் வரமாட்டான் இல்லாட்டி சைத்தான் வந்துடுவான் இருக்கிறது, அப்படி நுழைந்து விட்டோம் கேட்குறாரு. அவர் நுழைந்து விட்டோம், அப்புறமேலே கக்கூசில் போய் என் கக்கூசுக்கு போகும்போது சைத்தானோட பாதுகாப்பு தேடணும், அப்போ அங்கேயும் வருவான், அங்கே பாதுகாப்பு தேடிட்டோம் இங்கே வந்து வருவான் இருக்குது, அப்போ அந்த ஹதீஸ் பொய்யா, இவரா நிழலோட சண்டை போடுறார். இதை பற்றி எனக்கு இவர் சொல்கிறக்கூடிய இந்த கருத்து நமக்கு கிடையாது. அதே மாதிரி என்னன்னு கேட்டால், தூங்க கக்கூசு போயிட்டு வந்து தூங்குறான்,
தூங்கும்போது ஓத வேண்டியதெல்லாம் உயிர் தூங்கும்போது தூக்கத்தில் என்ன செய்கிறது, சைத்தான் கனவுல வர்றான். சைத்தான் கனவுல வந்த காரணத்தினால் அந்த துவா வந்து தவறுண்டு ஆயிருமா? இந்த துவா இடது கையில் ஒருத்தன் சாப்பிட்றான், வலது கையில் எப்படி சாப்பிட்டு சொன்னால் சைத்தான் வரமாட்டான்னு இருக்குது. அதாவது அது மாதிரி வந்து விட்டால் இப்போ ஏன் சைத்தான் இடது கையில் சாப்பிட்டா அப்போ சைத்தான் வந்துட்டாம்பிங்களா? அப்போ சைத்தான் வருவான் என்ற ஒரு விஷயம் வந்து சொன்னதுக்கு பிறகும் சைத்தான் வர்றான். எது எதை சொன்னால் சைத்தான் வரமாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அப்படியான விஷயங்கள் செஞ்ச பிறகும் மறுபடி வெவ்வேறு நேரங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறான். அப்படி வர்ற காரணத்தினால் எங்களுக்கு சைத்தானுடைய பாதுகாப்பு இல்லைங்கிறத சொல்லி அந்த ஹதீஸை நீங்கள் மறுக்கீங்களான்னு கேட்குறாரு. இது எப்போ கேட்கலாம்? அது என்னுடைய கருத்தாக இருந்தால் தான் கேட்கலாம். ஆன்மீக சம்பந்தமான ஒரு விஷயத்திற்கு வந்து இப்படியான அது பதிலே நம்ம சொன்னதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இது எதை வச்சு அவர் கேட்க சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி கேள்விகள் வருவதற்கு தூண்டி விட்டவர் இவர் தான், அது காரணகர்த்தாவை இவர் தான் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கரிஞ்சிரவ ஹதீஸை கேள்வி கேட்டார், காலோடு கால் நிற்கிறதுக்கு இவர் தான் கேள்வி கேட்டார், கரிஞ்சிரம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று சொன்ன இந்த வாசலை திறந்தவரை இவர் தான் என்று சொல்லி இந்த மாதிரி சைத்தானுடைய தூண்டுதல் வரும் என்ற ஹதீஸ் இருக்கிறது. அதுக்கு பிறகும் சைத்தான் வருகிறான், அதனால் நடைமுறை சாத்தியம் இல்லை, அது பொய், இது பொய்யின்னு இப்படி இந்த வாசலை திறந்து விட்டார்னு சொல்லி அதுக்கு பட்டியலை போட்டால் என்ன அர்த்தம்? இது எல்லாமே நான் மறுக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு இதை சொல்லிவிட்டு அந்த வாசகத்தை சொன்னால் என்ன வரேன், ஓய் பீஜை வந்து இந்த மாதிரி சைத்தான் பாதுகாப்புன்னு ஹதீஸ் வருது, அதுக்கு பிறகு சைத்தான் வர்றான், கக்கூசிலேருந்து பாதுகாப்பு தேடியாச்சு, மறு வெளியே வந்தோடனே சைத்தான் வர்றான், தக்பீர் கட்டில் பாதுகாப்பு தேடியாச்சு, தக்பீர் கட்டணும் மறு உள்ளுக்குள்ளே சைத்தான் வர்றான், அப்படி வர்றதுனால தொழுகை வந்து தீமை விட்டு தடுக்குதுன்னு வருகிறது. ஆனால் தொழுது விட்டு தீமையை தடுக்காமல் இருக்கிறது, அதனால் அந்த ஆயத்து சரியில்லை இப்படின்னு சொல்வாரான்னு நான் அப்படி சித்தரிக்கிறார். இப்படி நான் என்னைக்கா சொல்லியிருக்கிறேன்னா, நடைமுறைக்கு நான் எனக்கு நீ பதில் சொல்ல வந்தேன்னு சொன்னால் எதுக்கு அயோக்கியத்தனமான விஷமத்தனமான நான் சொல்லாத ஒரு விதத்தை என் மீது எதுக்கு சுமத்தனு? நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னு கேட்டால், உலக விஷயம் மார்க் ஆன்மீக விஷயம், உலக விஷயமாக ஒரு ஹதீஸ் சொல்லப்படும் என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கணும். ஆன்மீக சம்பந்தமாக ஒரு விஷயம் சொல்லப்படும் என்று சொன்னால் நடைமுறை பார்க்கக்கூடாது, ரசூலுல்லாஹ் சொன்னால் நம்பிட்டு போயிட வேண்டியதுதான். இதுதான் நம்முடைய நிலைப்பாடாக நம்ம வைத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து உதாரணம் இது எதுலேருந்து வருதுன்னு கேட்டால், அந்த கரிஞ்சீரவம் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ். கரிஞ்சீரவம் வந்து மரணத்தை தவிர அனைத்து நோய்க்கும் மருந்து என்ற ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸு உண்மைக்கு மாற்றமாக இருப்பதால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்து நோய்க்கும் மருந்து என்று சொன்னால் எந்த நோய்க்கு வேண்டாலும் நீ கரிஞ்சத்தை கொடுப்பியா? அப்போ மருந்து உழவு மருந்து இந்த உண்டாக படைச்சிருக்க வேண்டிய தேவையில்லை என்று பல காரணங்களை சொல்லி, அல்லாஹ்வோட உண்மை பேசுகிறவன் யாரும் இல்லை எல்லாம் சொல்லி அதை வந்து நீ நிரூபித்து காட்டுவியா என்று நம்ம கேட்டோம். அப்போ அதுக்கு மறுப்பு சொன்னவங்க நம்மள்ட்ட ஒரு எதிர் கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னு கேட்டால், அல்ஹம்துலில்லாஹ் ஷிஃபா இருக்குன்னு வருகிறது. ஒரு வயிற்று வலிக்காரனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அல்ஹம்து ஓதுன்னு சொல்கிறது, வயிற்று வலி போகலை, அதனால் அந்த ஹதீஸ் பொய்யின்பீங்களா? ஒரு அல்ஹம்து ஓத சொல்லி தலைவலின்னு வர்றான், அல்ஹம்து ஓது, தலைவலி போகலைங்க, அப்போ அல்ஹம்து பொய், அல்ஹம்து சூரா ஓதுனா ஷிஃபா கிடைக்கும் என்பது பொய்யின்னு சொல்லுவீங்களா என்று ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு நான் வந்து பதில் என்ன சொன்னேன்னு கேட்டால், இந்த கரஞ்சீரவத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னு கேட்டால், கரஞ்சீரவம் என்பது வந்து அது உலகப் பொருள். கரஞ்சிரமம் வந்து திக்ரு தஸ்பீஹ் மாதிரி ஒரு ஆன்மீக விஷயம் கிடையாது. அது அது ஒரு மெட்டீரியல், கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு சாமான். அந்த அது அல்ஹம்து ஓதுறது என்பது அது ஒரு உலகப் பொருள் கிடையாது. ஒரு பொருளில் ஒரு தன்மை உள்ளது, நான் ஆன்லைன் பீதியில் எழுதுனது அப்படி படிக்கிறேன், ஒரு பொருளில் ஒரு தன்மை உள்ளது என்று சொன்னால் அந்த பொருளை முஸ்லீம் சாப்பிட்டாலும் முஸ்லீம் அல்லாதவர் சாப்பிட்டாலும் அதில் உள்ள பயன் கிடைத்துவிடும். பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து உள்ளது என்றால் அந்த சத்து கிடைப்பதற்கு இறையச்சம் விசுவாசம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அல்ஹம்து சூரா என்பது ஒரு உலகப் பொருள் அல்ல, அது பலனளிக்க வேண்டுமானால் அதை ஓதுபவரின் ஈமான் இறையச்சம் தூய எண்ணம் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் பயனளிக்கும். எனவே இதை சோதித்து பார்க்கக்கூடாது, சவால் விடக்கூடாது. ஒருவர் அல்ஹம்து ஓதி அதனால் விஷம் இறங்காவிட்டால் அவரது ஈமானில் பலவீனம் காரணமாக பயனளிக்காமல் போய்விட்டது என்று கருத வேண்டும். அப்படி கருதும் போது அந்த ஹதீஸின் கருத்து பொய்யாகாது. ஆனால்
இது வந்து கரிஞ்சிரவத்தை யார் சாப்பிட்டாலும் அதுக்குரிய பயன் கிடைக்காட்டது பொய்யின்றாயிருப்பேன். கரிஞ்சிரவத்தை சாப்பிட்டு பார்த்து ரிசல்ட் கிடைக்கலன்னா பொய்யின்றலாம். அல்கம்து ஓதிட்டு அந்த ரிசல்ட் கிடைக்கலன்னா பொய்யுங்க முடியாது. ஏன்னா அல்கம்துங்கிறது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம், அவனுடைய ஈமானு தக்குவா இஹ்லாசை பொறுத்து என்ன செய்யும் அது பயன் தரும்னு சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லி என்ன செய்யணும்னு கேட்டால், அல்கம்து சூறாவை ஓதுவதை லேபிள் சோதித்து பார்க்க முடியாது. ஒரு லேபிளை போய் கொடுத்து இந்த அல்கம்து சூறா டெஸ்ட் பண்ணி இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ சோதித்து பார்க்கும் பொருள் அல்ல. நம்பிக்கைகளும் வணக்கமாகும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி கேட்குற எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான ஒரு விஷயம் வரும் என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமான்னு பார்க்கக்கூடாது, அப்படியே நம்ப வேண்டும். நீங்கள் அல்லாஹும்மா இன்னி அவுது பிக்கே மினல் ஹுபுதி உல் ஹபாயிஹின் ஓதுனா சைத்தான் வரமாட்டான்னு இருக்கா? அந்த நம்பிற வேண்டியதான், அவ்வளோதான். அதில் போயிட்டு என்ன செய்யக்கூடாது? டெஸ்ட் பண்ணி காட்டக்கூட கேட்கக்கூடாது. இது என்னுடைய நிலைப்பாடு என்று, இதுதான் என்னுடைய கொள்கை என்று இதுக்கு பதில் சொல்லும்போது ஆன்லைன் பேஜில் சொல்லியிருக்கிறேன், நேரலையில் சொல்லியிருக்கிறேன், பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என் நிலைக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை என் மீது சுமத்தி அவர் சொல்கிறார். எனக்கு அந்த நிலைப்பாடே இல்லை. இப்போ சைத்தான் சம்பந்தமாக உள்ள விஷயத்திலையெல்லாம் எந்த ஒரு டெஸ்ட்டும் கிடையாது, அப்படியே நம்பணுங்கிறது தான் என்னுடைய கொள்கை. இப்போ அல்கமந்து ஓதுனால் அல்கமந்து தொழுகையில் நுழைந்தவுனே சைத்தான் வருவான்னு இருக்குது. சைத்தான் வருவான்னா வருவான் தான், அதை மாற்றுக்கிறது நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்போ சைத்தான்றது பாதுகாப்பு என்று சில வசனங்கள் வரும். ஒருத்தனுக்கு பாதுகாப்பு வரலன்னா அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ உனக்கு ஏதோ உன்னுடைய ஈமானில் குறையா இஹ்லாஸில் குறையா அதில் வந்து டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னால் நம்பிட வேண்டும், இதைத்தான் நம்ம சொல்கிறோம். அப்போ எதுலையெல்லாம் சைத்தான் வருவான் வரமாட்டான்னு வருகிறதோ அதில் எல்லாம் அதை கேள்வியாக்கக்கூடாது, கேள்விக்குறியாக்கக்கூடாது என்பது தான் நம்ம கொள்கை. ஆனால் எதில் டெஸ்ட் பண்ண சொல்கிறோம்? மரணத்தை தவிர அனைத்துக்கும் மருந்து இருக்குங்கிறியா? அஜிவா சாப்பிட்டால் விஷம் ஒன்றும் செய்யாதுங்கிறியா? இந்த அஜிவா இந்த விஷம் கூட நான் சொல்லுவேன். ஏன் அஜிவாங்கிறது ஒரு உலகத்தின் பொருள், ஒரு பேரிச்சம்பழம் என்பது உலகத்தில் கிடைக்கிற ஒரு பொருள், விஷம் என்பது உலகத்தில் கிடைக்கிற ஒரு பொருள். இதை சாப்பிட்டா இதுக்கு இந்த இது ஒன்றும் செய்யாது நீ சொல்வாயானால் நிரூபித்து காட்டு என்று கேட்பேன். அப்போ நான் நிரூபித்து காட்டு என்று கேட்குறேன்ல, அந்த வாசலை திறந்து விட்டதுனால தான் இவர் கேள்வி கேட்டாராம். எந்த கேள்வி? நாங்கள் போதி படுக்கிறோம், அப்படி இருந்தும் சைத்தான் வருகிறானேன்றது இவர் தான் வாசலை திறந்து விட்டார். நான் அப்படி திறந்தே விடலையே. நான் தெளிவாக கூட சொல்கிறேன், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு வந்து நடைமுறை சாத்தியம். ஏன்னா நடைமுறை சாத்தியத்துக்கு அதை டெஸ்ட் பண்ண இயலாது, அதை சோதித்து பார்க்குற ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் உலக விஷயத்துக்கு சொன்ன காரியத்துக்கு தான் நான் என்ன கேட்டிருக்கிறேன், நான் அஜிவாவு கேட்டேன், கரஞ்சிரவத்துக்கு கேட்டேன்னு இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் ஒன்று வருங்க, அதாவது தொழுகையில் வந்து காலோடு காலு தோளோடு தோல் முட்டுக்காலோட முட்டுக்கால் சேர்க்கணும் சேர்த்து நிற்கணும்னு ஒரு ஹதீஸ் வரும். அது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை வந்து அந்த மாதிரி அர்த்தம் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால், உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனும் தொழுகும்போது ஒருத்தனுடைய தோளும் அடுத்தவனுடைய தோளும், ஒருத்தனுடைய முழங்காலும் அடுத்தனுடைய முழங்காலும், ஒருத்தனுடைய பாதமும் அடுத்தனுடைய பாதமும் சேராது அப்படின்னு சொல்லி நான் விளக்கியிருக்கிறேன். அந்த விஷயத்தை கேட்குறாரு, காலோடு கால் சாத்தியமானு கேட்குறாரு. இது சாத்தியமானு கேட்காம எப்படி கே அப்போ தான் கேட்க முடியும்? உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இந்த காலோடு நான் என்ன சொன்னேன்னு பாருங்க, இதை அவர் கேட்குறாரு. காலோடு காலங்கிறதுக்கு தொழுகையில் நிற்கும் பொழுது ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ரெண்டு மூணு ஹதீஸ் இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், வரிசையாக நிற்கிறோம்ல, வரிசையாக நிற்கும் பொழுது தோளோடு தோல் வந்து நிற்கணும் அண்ணன் சொன்னார்னு அவர் சொல்கிறார். தோளோடு தோல் நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? தோளோடு தோல் வந்து நிற்க இயலுமா? தோளோடு தோல்னு சொன்னால் ஒருத்தருடைய தோல் புஜம் இன்னொருத்தருடைய தோல் புஜத்தில் ஒட்டணும், இப்படி நிற்கணும். இப்படி நிற்கிறதா இருந்தால் எல்லா மனுஷனும் சமமான உயரத்தில் படைக்கப்பட்டிருந்தா தான் நிற்க முடியும். என்னுடைய தோளோடு இன்னொருத்தர் ஒற்றதாக இருந்தால் என் உயரமும் அவர் உயரமும் சமமாக இருக்கணும். நான் 5 அடி இருக்கிறேன், அவர் 3 அடி இருக்கிறாரு, அவர் தோல் புஜம் என் வயிற்றில் தான் ஒட்டும். தோளோடு தோல் ஒட்ட ஹைட்டு வித்தியாசம் வருதுல்ல, தோளோடு தோல் ஒட்டுறதா இருந்தால் இப்படி இருந்தால் ஒட்டும், இப்படி இருந்தால் அப்படி ஒட்டும். அப்போ தோளோடு தோல் என்பது வந்து தோளோடு தோல் ஒட்டணுங்கிற அர்த்தம் அதுக்கு இல்லை. ஆனால் அவங்க சொன்ன தப்பும் கிடையாது. அது என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த மட்டம் இந்த தோல் மட்டும் அந்த தோல் மட்டும் சமமாக இருக்கணும், முந்திட்டு வரக்கூடாது. ஒரு ஆள் வந்து சஃபில் நிற்கும் பொழுது இன்னொரு ஆளுடைய தோல் பூஜத்துக்குன்னு ஒரு மட்டம் இருக்கல, இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்கணும், இப்படி வந்துடக்கூடாது. இதுதான் இதுதான் அந்த அளவுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்படி வந்துட்டார்னா முந்தி வந்துடுறாரு, இப்படி வந்தால் பிந்தி போயிடுறாரு. அந்த நேர் மட்டம் கோடு
குதிகால போட்டு கோடு போடுவாங்கல்ல, போட்டால் கரெக்டாக இருக்கணும், அதுதான் அர்த்தமே தவிர தோளோடு தோல் எப்படி நிற்க இயலும், இது ஒரு விஷயம். அதில் இன்னொன்று என்ன வருதுன்னு கேட்டு நம்ம என்ன கேட்டோம்னு சொன்னால், முட்டுக்காலோட முட்டுக்கால ஒட்டு மாதிரி யாரை நின்று காட்டுங்க பார்ப்போம், ஒருவனுடைய முட்டுக்கால் இன்னொருத்த முட்டுக்கால ஒட்டுமா? ஒட்டே ஒட்டாது. நீங்கள் எப்படி ஒட்டிக்கிட்டு நின்றாலும் சரி, ரெண்டு பேருடைய முட்டுக்காலுக்கு மத்தியில் இடைவெளி இருக்கத்தான் செய்யும். இரண்டு அவன் தன் முட்டுக்காலில் ஒட்டிக்கிற முடியும். ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனுடைய முட்டுக்காலோட ஒட்டும் விதமாக நிற்க முடியுமானா? யாராலும் நிற்க முடியாது. காலை வளைச்சுகளை வச்சா கூட சப்பில் நிற்கும் பொழுது ஒருவருடைய முட்டுக்கால் இன்னொருத்தருடைய முட்டுக்காலில் ஒட்டவே ஒட்டாது, இடைவெளி இருக்கும். அதுபோக பாதத்தோட பாதம் மூணும் சேரணும், தோளோட தோல் இருக்கணுமா, அப்போ அதுவும் ஒரே சைஸில் எல்லோரும் இருக்கணும், முட்டுக்காலோட முட்டுக்காலும் ஒட்டணுமா, காலோட காலம் ஒட்டணுமா, இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அனசு சொன்னாருங்கன்னு சொல்கிறீங்கல்ல, செய்வோம். இதை எப்படி நான் செஞ்சு காட்டுங்க, அது ஏற்றுக்கிறணும்னு சொல்கிறாள், என்ன செய்யணும், தோளோட தோளும் ஒட்டணும், முட்டுக்காலோட முட்டுக்காலும் ஒட்டணும், காலோடு காலம் ஒட்டணும், செஞ்சு காட்டு. இவங்க என்ன செய்வாங்கன்னு அந்த ஹதீஸை வைத்து கொண்டு காலோடு கால் ஒட்டுறதுக்கு மட்டும் ஆதாரம் காட்டுவாங்க. இப்படி நகண்டு போனால் இப்படி விரிச்சுட்டே போவாங்க. ஒருத்தர் நவண்டான் வைங்களேன், நகல் ஹதீஸுங்கிறவங்க இந்த வாதம் வைக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் அன்னீசியாக இருக்கும், நவட்டிக்கிட்டான் வைங்களேன், காலை விட்டு அங்கே போய் நிற்கிட்டு இப்படி இப்படி விரிச்சுட்டு போகிறது. அதை இவன் கால் போய் அவன் காலில் போய் இடித்து உரசணும். இப்படி தான் இந்த அகல் ஹதீஸ் பள்ளிவாசல்லாம் இருக்கும். அப்போ காலோட காலை காலை விரிச்சிக்கிற, தோலை எப்படி விரிக்கிறனி, விலகி போனவனாக இருந்தால் காலை என்ன விரிக்கிற வசதியாக படைக்கப்பட்டதுனால காலை விரிச்சிக்கிருவீங்க. ஒருத்தன் தோளோட ஒன்று அவன் போயிட்டான், தோலை எப்படி விரிப்பீங்க, பாடி ரெண்டாக்கி விரிச்சிட்டு போயிருவீங்களா, விட்டுவீங்களா அங்கே போய்? அப்போ மீ அர்த்தமற்ற முறையில் புரியாதீங்க என்று கேட்குறோம். இதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, அனசு புரிஞ்சு தப்பான், இவர் விளக்கம் சரியான்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இது அனசு சொன்ன விளக்கம் சரின்னா நீ விளக்கம் என்ன சொல்லி காட்டுங்க. இந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாருங்கிறோம். எந்த அர்த்தம் சொல்லியிருப்பாங்கன்னா, முட்டுக்கால் காலு தோல் எல்லாம் வந்து அடுத்தவனுடைய முட்டுக்கால் தோளுடைய மட்டத்தில் இருக்க வேண்டும். அந்த நூல் பிடிச்ச மாதிரி அந்த வரிசை, அந்த வரிசைக்கு முன்ன பின்ன போயிடக்கூடாது. என் தோல் பிஜம் ஒரு கைத்தை கட்டி வச்சோன்னு வைங்களேன், ஒரு கைத்தை கட்டணும்னா என் தோல் பிஜம் அந்த கைத்தில் ஒட்டணும், அதுக்கு நேராக குளிச்சு அவனுடையதும் அதே மாதிரி இருக்கணும். ஒட்டுற அர்த்தம் கிடையாது. சஃபுல இது எப்போ சொல்கிறாங்க, இன்னொரு ஹதீஸில் வருது, பாதியன் சதுரகு, ஒரு மனிதர் நெஞ்சை தள்ளி கொண்டு நின்றார், அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சஃபுல எல்லோரும் நிற்கிற மாதிரி நிற்காம அவர் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நிற்கிறார். இப்படி முன்னாடி நிற்காது பின்னாடி போ என்பதற்கு தான் ரசூலுல்லாஹ் வந்து அதை அந்த வாசகத்தை சொல்கிறாங்க, நீங்கள் சஃபை வரிசைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ சஃபை வரிசைப்படுத்தல இடைவெளி விடக்கூடாதுங்கலாம் சாதாரண விஷயம், அது விடக்கூடாது, நெருக்கி தான் நிற்கணும். நெருக்கி நிற்கிறதுக்கு இந்த லிஸ்ட்டு போடக்கூடாது, நீங்கள் நடக்காத லிஸ்ட்டு போடக்கூடாது. நெருக்கி நிற்கிறதுல ஏதாவது ஒரு பகுதி பட்டா போதும். நெருக்கி நிற்கிறதுக்கு அர்த்தம் என்னென்று கேட்டால், அவன்கிட்ட கை நம்ம கை பல படலாம், தொடப்படலாம், வயது ஏதோ ஒன்று படலாம், நம்மளும் அவனை வந்து உரசணும். இப்படி இடவெளி தீண்டாமையை காட்டுற மாதிரி இடவெளி விட்டுறக்கூடாது. நெருக்கி நிற்கணும் என்பது சட்டம், அது ஒரு விஷயம், அது வேறு வேறு ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆனால் நெருக்கி நிற்கிறங்கிற பேரில் முட்டுக்க தோளுக்கு நேர தோல், தோளோட தோல் ஒட்டணும், முட்டுக்காலோட முட்டு ஒட்டணும், பாதத்தோட பாதம் ஒட்டணும்னா எப்படி ஒட்டும் செஞ்சு காட்டுங்க. யாருக்கும் ஒட்டாது, தோளோடு தோளும் பாதத்தோடு பாதம் முட்டுக்காலோட முட்டுக்காலும் ஒட்டாது. வேணுமென்னா அந்த எப்போ விட்டேன், சமமான உயரத்தில் உள்ள ரெண்டு பேரும் கொண்டு நிப்பாட்டி வச்சு வேண்டாம், அந்த தோலையும் காலையும் ஒட்டலாம், முட்டுக்காலை ஒட்டி கேட்ட முடியாது. அப்போ இதைத்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதில் வந்து அந்த காலோடு காலங்கிறது கேள்வி கேட்டார் இவர், இப்படி தான் கேட்பார், ஹதீஸில் உள்ளதெல்லாம் சந்தேகங்கள் போகுங்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டாரு, நடைமுறை சாத்தியமானு கேட்டார்ல, இந்த பீஜை கேட்டார்ல, அந்த வாசலை திறந்ததுனால தான் இந்த ஆள் கேள்வி கேட்டாராம், இப்படி சைத்தான்ட்டு பாதுகாப்பு தேடிய பிறகும் சைத்தான் வருகிறானே அப்படி கேட்டார்னு அப்படி நான் சொல்லியிருக்கிறேன். எங்கேயாவது திக்ருகளுக்கு தஸ்பீகளுக்கு துவாக்களுக்கு இதை ஓதுனால் இது நடக்கும், அதை ஓதுனால் அதை நடக்கும்னு வரக்கூடியதுக்கெல்லாம் கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் கேட்கக்கூடாதுன்னு இருக்கேண்ணா, நான் பிரித்து அழகாவில் சொல்கிறேன், உலக விஷயமாக இதை சாப்பிட்டா சாவ மாட்டேன்னு சொன்னால் செஞ்சு காட்டுறான்னு கேட்பேன். அதுக்கு சொன்னது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் வாசலை திறந்து விட்டதுனால தான் இந்த கேள்வி கேட்குறார், அவர் கேள்வி கேட்டவர் கேட்டுவிட்டாராம். அப்படி என்றால் இதெல்லாம் கேட்பீங்களாண்டு வரிசையை ரிஜிஸ்டர் போடும்போது இதை விளங்காத ஒருத்தன் பார்த்தாண்டு வைங்க, அவன் என்ன நினைப்பான்னு கேட்டால், ஓ இதையெல்லாம் பீஜை மறுக்கிறார் போல இருக்கு, இதையெல்லாம் அந்த தொழுகையில் வந்து சைத்தான் வர்றத, கக்கூசில் சைத்தான் வர்றத, சாப்பிடும்போது சைத்தான் வர்றத, இதுகளையெல்லாம் பீஜை மறுக்கிறாரு என்று ஒருத்தன் நினைக்கிற மாதிரி அவர் லிஸ்ட்டை போடுறார். 40 நிமிஷம் பட்டியல் பார்த்து என்னடா அம்புட்டு விஷயத்தை பீஜை இல்லைன்றார் போல இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை என்ன செய்கிறாரு, வஞ்சகத்தனமாக சொல்கிறாரு. நான் சொல்லாத ஒன்று இதுக்கு பதில் சொல்லிருக்கேன், 40 நிமிஷம் வேஸ்ட்டில், நான் அதை பற்றி பேசவே இல்லையே, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் என்பது தான் என்னுடைய கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
எதில் நான் கேட்குறேன் அந்த லிஸ்ட்டு நான் போடுறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்குறேன் அடுத்து நாங்கள் போட போகிறேன். அப்போ என்னென்னு கேட்டால், குரானுக்கு முரண்படுற ஹதீஸுகள்னு இவர் விதைச்சி விட்டுட்டாரு, அதனுடைய விளைவாகத்தான் இது மாதிரி கேள்விகள்லாம் வருதுன்னு சொல்லி அந்த ஒரு வாதத்துக்கும் பதில் சொல்கிறார். அது தொடர்ச்சியாக குரானுக்கு முரண்படுற விஷயத்தையெல்லாம் சொல்லி இதைத்தான் குரானுக்கு முரண்னு சொல்லி பேசுகிறாரு என்று சொல்கிறார். அதையும் சொல்லிட்டு வந்துடுற ரெண்டு விஷயம் சொல்லப்போ. ஒன்று என்னென்னு கேட்டால், இந்த ஷைத்தான் சம்பந்தமாக உள்ள விஷயத்தை நான் பதிலில் சொல்லவே இல்லை. நான் எதுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன், அந்த ஹதீஸ் எப்படி அந்த கருத்து அடிப்படையில் தவறாக இருக்கிறது அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நீ பதில் சொல்லியிருக்கிறார் அவர், அதை பிறப்ப அந்த 40 நிமிஷத்துக்கு மேலே சொல்கிறார். ஆனால் இவர் என்ன செய்ய, அதுக்கு முன்னாடியே இந்த ஷைத்தான் வரமாட்டான்ங்கிற ஒரு விஷயம், இதை ஓதுனால் ஷைத்தான் வரமாட்டான், அதை ஓதுனால் ஷைத்தான் வரமாட்டான்னு இருக்குல்ல, அதையெல்லாம் எடுத்து போட்டு ஓதின பிறகு இப்படி வந்தான், அது ஓதின பிறகு இப்படி வந்தான், சாப்பிட்ட பிறகு வரமாட்டான், நம்ம தூங்குற பையன் வந்தான் அப்படின்னு கேட்டு இதெல்லாம் வந்து நான் மறுப்பது போல இந்த மாதிரி ஹதீஸுகள் எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத காரணத்தினால இதையெல்லாம் மறுக்கணும் என்று ஒரு பீஜ சொல்லி கொடுத்து விட்டார்னு சொல்லி என் மீது என்ன செய்கிறார்ன்றா, என் கருத்துக்கு மாற்றமான ஒன்றை என் மீது திணிக்கிறது என்பது இது ஒரு வடிகட்டின ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வாதம். இப்படி யாரும் செஞ்சு நான் பார்த்ததில்லை. நான் சொல்வதை என்னுடைய கருத்தில் இருந்து தான் நீங்கள் சொல்லணும், அது ஒரு விஷயமாச்சா. அதே மாதிரி இந்த காலோடு காலுங்கிறது விலைக்கு சொன்னல, காலோடு காலு முட்டுக்காலோட முட்டுக்காலு பாதத்தோட பாதம் சேர்ந்து நிற்க ஏழ்மா ஒருத்தன் அவ்வளோ விளக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க, நின்று காட்டுன்னு நான் கேட்குறேன். ஏன்னு கேட்டால் காலு தோல் முட்டுக்கால்லாம் ஒரு உறுப்புகள் மெட்டீரியல், அதெல்லாம் தோளோடு தோல் நிற்கிறது என்பது ஆன்மீகம் கிடையாது. இந்த தோளோடு தோல் நிற்கிற எல்லா மனுஷன் சமமாக இருந்தால் தான் நிற்க முடியும், முட்டுக்காலோடு முட்டுக்கால் ஓடி நிற்க முடியாது, அதனுடைய அர்த்தம் வேறு என்ன சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த கேள்வியை கேட்டதுனால ஷைத்தானை பற்றியும் இப்படி கேள்வி கேட்டு விட்டார்கள்ன்ற அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார், அப்படி கேட்க மாட்டாங்க. என்னுடைய ஆய்வுகளை பார்த்தவர்கள் கேட்க மாட்டாங்க, எதில் அதை கேட்கணும் எதில் அதை கேட்கக்கூடாது என்று நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அப்போ என்ன செய்கிறாரு, இது ஒரு விஷயம் சொல்கிறாரா. அடுத்து என்னென்னு கேட்டால், குரானுடைய முரண்படும் ஆயத்துல் குர்சிக்கு விளக்கம் சொல்கிறது கூட எதிர்த்து முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு கேட்டால், அதாவது ஹதீஸுகளை வந்து மறுக்கணும் என்பதற்குத்தான் இவர் என்ன செய்கிறாரு இந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுக்குறாரு என்று சொல்கிறார். அதனால் அதையும் சொல்லிவிட்டு அந்த ஆயத்துல் குர்சிக்கு சொன்னதை பார்ப்போம். இப்போ என்னென்னு கேட்டால், சில ஹதீஸுகளை வந்து நம்ம அந்த திக்ரு தஸ்பி இந்த மாதிரி ஹதீஸ் இருக்குல்ல, அது மாதிரி உள்ள விஷயத்தை வந்து இந்த இப்லீஸ் விஷயம் இருக்குல்ல, அந்த ஆயத்தில் குறிச்சி விஷயம், அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு மலுப்புற மாதிரி ஒரு பதில் ஒரு சொல்ல முடியும். ஆனால் நான் சில ஹதீஸில் இப்போ கேட்குறேன், இதுக்கெல்லாம் நீங்கள் நேர்மையாளராக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஹதீஸை எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் குரானுக்கு முரண்படுற ஹதீஸை மறுக்கிறாங்க, பயங்கரமான அதில் அது ஒரு விஷயம் இருக்குது, அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஆயத்தில் குறிச்சிக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, இவர் பாட்டுக்கு போகிற போக்கில் மறுத்துறாரு என்று அந்த அதை சொல்வது அந்த நோக்கமாகவும் இருக்கிறது. அப்படி நீங்கள் சொல்வீர்களே ஆனால் நான் சில ஹதீஸ்களை சொல்கிறோம், வரிசையாக எடுத்துக்கிறோம். ஒரு சுமார் 30 ஹதீஸ் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு படிக்க போகிறேன். இந்த 30 ஹதீஸையும் வரிசை கிரமமாக ஒவ்வொரு ஹதீஸாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வாதிக்கணும். ஒரு ஹதீஸை வைத்து என்ன செய்யணும், முதல் ஹதீஸ் இது இது சரியில்லைன்னு நான் சொல்கிறேன்ல, அது சரிதானே நீங்கள் வாதிக்கணும், நான் அதுக்கு வாதிப்பேன். பாதித்த பிறகு அதை ஒன்றை முடிச்சு ரெண்டாவது ஹதீஸுக்கு போகணும். அப்போ ஹதீஸில் என்ன மாதிரியெல்லாம் ஹதீஸுகள் இருக்கிறது, அதுக்கெல்லாம் உங்களுடைய அந்த ஆயத்தில் குர்சிக்கு சொன்ன மலுப்பெல்லாம் அதுக்கு வராது. எந்த ஒரு மூளை உள்ளவனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஹதீஸுகள்லாம் இருக்கிறது, சரியான சனது உள்ளதாக இருக்கிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அந்த ஹதீஸ் பட்டியலை பார்த்துட்டு இந்த விஷயத்துக்கு வருவோம். புகாரில் 5255வது ஹதீஸ். என்ன ஹதீஸ்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால் சொன்னாங்களாம், பொய் அனுது பில்லா, இதை இட்டு கட்டியவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாட்டுமாக சொல்லி புகாரில் தான் இருக்குது, கண்டிப்பாக இது இட்டு கட்டப்பட்ட செய்தி தான், நீ இதுக்கு நியாயப்படுத்தி பதில் சொல்லணும் எனக்கு. இந்த ஆயத்துக்குள்ள சொன்னீங்கள குரான் ஹதீஸ் ஹதீஸ் வேணான்னு சொல்வதற்காக இவர் என்னவெல்லாம் செய்கிறாருன்னு சொல்கிறீங்கள, அப்போ என்ன இப்போ இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்கிற நிலைமை உண்டாக்கணுமா இல்லையா, அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்குறேன். ரசூல் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், எங்களோட ஒரு தோட்டத்துக்கு வந்தாங்க, அவங்களோட போனோம். போனோம் என்ன செய்யணாங்கன்னு கேட்டால், ரசூலில் ஒரு இடத்துல வந்து இங்கே இருந்துக்கிறங்கன்னு சொல்லி இன்னொரு குடிசை அங்கே இருக்குது, அங்கே போகிறாங்க. அந்த குடிசையில் அந்த ஜுவைனியான்னு ஒரு பொண்ணை கொண்டாந்து கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க, இவங்களை சகாபாக்களை வச்சுப்பிட்டு ஒரு பொம்பளையை கொண்டாந்து கடத்தி கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க. அந்த பொம்பளையை பார்க்குறதுக்கு ரசூலில் என்ன செஞ்சாங்க, போனாங்க. அந்த பொம்பளை பேர் உமைமான்னு ஒரு பேர். அப்போ வந்து உள்ளே போனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலில் கேட்குறாங்க, உன்னை எனக்கு கொடு, உன்னை எனக்கு தர வேண்டும்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொம்பளை சொல்கிறாங்கன்னா, ஒரு ராணி வந்து
ஒரு இந்த மாதிரி ஆடு ஆடு மேய்க்கிறவனுக்கு தன்னை தருவாளா? நீ ஒரு ஆடு மேய்க்கிறாளு, நான் ஒரு ராணி அப்படின்னு சொன்னாராம். அப்போ என்ன செய்யணான்னா, கையை கொண்டு அந்த பொண்ணை பிடிக்க போனாங்களாம். அல்லாஹ் விட்டு உன் இடத்துல பாதுகாப்பு தேடுறேன் அந்த பொம்பளை சொன்னிச்சான். உடனே நீ பெரிய இடத்துல பாதுகாப்பு தேடிட்டேன்னு சொல்லி விட்டுட்டு ரசூலா வந்துட்டாங்க என்று ஹதீஸ். அப்போ ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்க சொல்லிட்டாங்க. சஹாபாக்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் தனியாக இங்கே இருந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி அந்த கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்கல்ல அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. போய் அந்த பொண்ணை எனக்கு கொடுன்னு கேட்குறாங்க, உன்னை எனக்கு தந்து விடு. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்களா, நீ வந்து ஆடு மேய்க்கிறவன், நான் வந்துக்கிட்டு ராணி. அப்போ ராணி விட்டால கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு வழங்குது. அப்போ வந்து நான் எப்படி தருவேன் அப்படின்னு உடனே இது இந்த உரையாடலாம் நடக்குது. அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் பிடிக்க போகும்போது அல்லாட்டை விட்டு பாதுகாப்பு தர்றன உடனே ரசூலுல்லாஹ் கை எடுத்துட்டாங்கன்னு வருது. இது வந்து இதுக்கு இந்த ஆயத்தூர் குசன் மாதிரி இது சொல்லு பதில். ஆயத்தூர் குசன் நான் சொல்கிறேன், அது என்ன விஷயம்ட்டு, நீங்கள் இந்த மாதிரி வந்துக்கிட்ட சைத்தாண்டா என்ன இது என்னடா மலுப்பலாம். நீங்கள் மெட்டீரியலில் நான் கேட்கும்போது தத்து உலக ரீதியான விஷயங்களில் கேட்கும்போது மலுப்பவனா ஏழா, பார்க்குறவனுக்கு பரிசுன்னு தெரிஞ்சு போயிடும். நீ சரியான ஒரு ஆளாக இருந்தால் இந்த ஹதீஸ் குரானுக்கு முரண்பட்டாலும் ஏற்றுக்கிறணும்ல. அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் சரிதானே, இது புகாரில் தானே இருக்குது. இந்த சம்பவம் சரிங்கிறியா? ரசூலுல்லாஹ் பொம்பளையை கடத்திட்டு சொன்னாங்களா, பிராக்கெட்டில் கல்யாணம் செய்து கொண்ட நோக்கத்தில் சேர்த்துருக்குறாங்க. மொழிபெயர்ப்பில் இந்த மொழிபெயர்ப்புலாம் விட்டுப்படு, மூலத்திலிருந்து வாசித்து இது சரிதான். ரசூலுல்லாஹ் ஒரு பொம்பளையை கடத்திடுற சொன்னாங்க, ஒரு அந்நிய பெண்ணை போய் தனியாக போய் சந்திச்சாங்க, இருக்கிறாள்னா வெளியே காவலுக்கு வச்சு விட்டு சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க வேற போடுறாங்க. அந்த பொம்பளை என்ன செய்கிறாங்க, பிடிக்க வேற போகிறாங்க. அந்த பொம்பளை வந்து ஒழுக்கமாக இருந்து பாதுகாப்பு தேடுறான்னு வருது. அப்போ ரசூலுல்லாஹ் ஒழுக்கம் கெட்டு வர மாதிரி காட்டி இப்படி ஒரு ஹதீஸ் எழுதி வச்சுக்கிறீங்களா? இதுக்கு சொல்லுங்க, ஹதீஸை விட்டு திருப்புவதற்குத்தானே இதை சொல்கிறாருங்கிறீங்களா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதே மாதிரி வந்து உம்மு ஹராமுங்கிறவங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போவாங்க, அடிக்கடி போவாங்க. போய் என்ன செய்வாங்கன்னா, அங்கே போய் படுத்துக்கிடுவாங்க, தலையில் அந்த அம்மா வந்து பேன் பார்ப்பாங்க. உம்மு ஹராமுங்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து எந்த ஒரு இரத்த சம்பந்தமான உறவு கிடையாது, மகரமான உறவு கிடையாது. அப்படி இருக்கும்போது உம்மு ஹராமுங்கிற வீட்டுக்கு போய் அங்கே படுத்து கிடப்பாங்க, அங்கே தலையில் பேன் பார்ப்பாங்கன்னு சொல்லி புகாரில் 7001 ஹதீஸில் இருக்கிறது. அதே புகாரில் வந்து 2878 ஹதீஸில் என்ன செய்கிறதுன்னு கேட்டால், ஃபத்தக இந்த அவரிடத்தில் சாய்ந்து கொள்வார்கள், அந்த பெண்ணிடத்தில் போய் சாய்ந்து கொள்வார்கள்னு இதே விஷயம் இருக்கிறது. முஸ்லீமில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ வல்லா ரசகு இந்த தலையை அவர் கொண்டே வைப்பார்கள், மடியில் வைப்பார்கள் அர்த்தம் அதுக்கு அப்படின்னு இப்போ நஜர் வழக்கம் போட்டிருக்கிறார். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு நெருக்கத்தில் வந்து என்னிடத்தில் வந்து ரசூலுல்லாஹ் தூங்குவார்கள், எனக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் தூங்குவார்கள்ன்ற அந்த அம்மா சொன்னதாக இருக்கிறது. இதுவும் முஸ்லீமில் இருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ் விலை இட்டு கட்டி, உங்களுக்கு அறிவிப்பாளர் கரெக்டு, நீங்கள் இந்த அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் போதுமே, ஆ கரெக்டாக நாளுக்கு செஞ்சுட்டாங்க ரசூலுல்லாஹ் உங்களுக்கு பெருசு கிடையாதுல்ல, அறிவிப்பாளர் சொல்லியிருக்குமே, அப்புறம் இப்படி அறிவிப்பாளர் நல்லாள் தானே. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து நல்லாள் இல்லை, ரசூலுல்லாஹ் நல்லாள் இல்லைன்னு காட்டுதா இல்லையா இந்த ஹதீஸு? இந்த ஹதீஸ் என்ன காட்டுது, இன்னொரு அந்நிய பெண்ணிட்ட போய் படுத்து பக்கத்தில் படுத்து கிடந்தார்கள், பேன் பார்த்தார், பேன் பார்க்குறேன்னா டச் பண்ணிடுவாங்களே, பேன் பார்த்தார்கள், அவரிடத்தில் சாய்ந்து கொண்டார்கள் என்றெல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்களே, இந்த ஹதீஸ் நான் தவறுங்கிறேன். இது ரெண்டாவதாக எடுத்துக்கொள்ளணும். இது ஒன்று ஒன்றுக்கும் பதில் சொல்லணும், அனைத்துக்கும் பதில் சொல்லணும். நான் திருப்பி பதில் சொல்லுவேன், அனைத்து மக்கள் மத்தியில் ஹதீஸ் என்ற பெயரில் அறிவிப்பாளர் சரியாக இருந்தும் எந்த ஒரு கொம்பனாலையும் நியாயப்படுத்த முடியாத கட்டுக்கதைகள் இருக்கின்றன. உங்களை மாதிரி ஆளுக்குனால தான் அகல குரான் உண்டாகுறான். தவறான ஹதீஸை நியாயப்படுத்தும் போது தான் எதுக்கு ஹதீஸ்ன்னு கேட்குறான். அப்போ நீங்கள் இந்த ஆயத்து குறிச்சி மாதிரி திக்ரு தஸ்மிக்கு ஏதாவது மலுப்பலான்னு பார்க்குறீங்க, அந்த மலுப்பனும் சரியில்லை, நான் பிறகு விளக்க போகிறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க, முதல்ல ஹதீஸை விட்டு திருப்புவதற்காக தான் இவர் இந்த வழியெல்லாம் பார்க்குறாரு. ஹதீஸ்களை அந்த சைத்தான் சம்மந்தப்பட்டா மறுக்கிற மாதிரி சித்தரிக்கிறார், அதுக்காக தான் சைத்தானை தனியாக அதையும் மறுக்கலை. ஆனால் அந்த மறுக்கிறது என்னங்கிறது சொல்லணும்ல, இதுக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லணும் என்ன செய்யணும், அடுத்த ஒரு பதிவை போட்டு இதுக்கு செய்யணும். அதே மாதிரி வந்து சாலிம்னு ஒருத்தர் இருந்தார், ஹுதைஃபான்னு ஒருத்தர் செய்கிறார், சாலிம் எடுத்து வளர்க்குறார். வளர்த்துக்கணும் என்ன செய்யறதுன்னு கேட்டால், அந்த இந்த சட்டம் இறங்கிருச்சு, வளர்ப்பு பிள்ளை கிடையாது, வளர்ப்பு பிள்ளைன்னு கிடையாது, பெற்றது மட்டும்தான் பிள்ளைன்னு இறங்கிருச்சு. அப்போ அதுக்குள்ளே பிள்ளை மாதிரி இனிமேல் இருக்க முடியாது. அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி பிள்ளை மாதிரி எடுத்து வளர்த்துட்டோம், அப்புறம் அவர் எங்கள் வீட்டுக்கு வரப்போ இருக்குது, இப்போ இனிமேல் பிள்ளை இல்லைன்னு வர மார்க்கத்தை சொல்லிவிட்டீங்க, நான் என்ன செய்கிறது அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்களாம். கேட்டோம் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அவருக்கு நீ பால் கொடுத்துரு, பால் கொடுத்தா அம்மா வாயிடுவேன். பால் கொடுக்கறது நினச்ச இடத்துல கொடுக்கலுமா, அது கைப்புள்ள இருக்குன்னு பல விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயத்தை விட்டுருங்க. ஒரு பெண்ணிடத்தில் அந்நிய பெண்கிட்ட போய் பால் குடின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா?
அதுவும் எப்போ இவன் என்ன மாதிரி ஆள், அந்த அம்மா கேட்குது அன்னகு ரஜுலுன் கபீருன் பெரிய ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. ரசூலுல்லா சொல்கிறாங்க, கது அலிம் தோ அன்னகு ரஜுலுன் கபீர், ஆமாம் பெரிய ஆள் எனக்கும் தெரியும், பெரிய ஆளாக இருக்கிறாராம், பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இதை சொல்லும்போது ரசூலுல்லா ஃபல்லாஹிக்கு சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்களாம், அது பெரிய ஆள் எனக்கு தெரியும். ஒரு இளைஞனை போய் ஒரு அம்மா அம்மாட்ட பால் குடிக்க சொன்னால் தாயாயிருவார்னு சொல்கிறீங்க, இது உங்கள் சட்டத்திலே அப்படி உங்கள் ஃபத்வா அப்படி கொடுப்பீங்களா? அப்படி ரசூலுல்லா அப்படி சொல்லி இருப்பாங்களே யாருக்காச்சும்? அப்போ ரசூலுல்லா வந்து என்ன பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள்ங்கிறது முகத்தில் படுவதற்கு தாழ்த்தி கொள்ள சொல்லும்போது எது வந்து செக்ஸ் அப்பீலுக்கு மனுஷன் ஒரு அடையாளமாக வச்சுக்கிறானோ அதில் போய் பால் குடிக்க சொல்கிறீங்க, அப்போ பால் குடிக்க சொன்னார்னு என்ன செய்கிறது வருது. இதில் பல விஷயங்கள் அதில் அடங்கி பல அறிவிப்புகள் வருது. ஒவ்வொரு அறிவிப்பையும் பார்க்கும்போது ரசூல் சல்லாசத்தை என்ன மாதிரி இவங்க கொச்சப்படுத்தியிருக்கிறாங்கன்னு கோபம் வருது நமக்கு. இவங்களுக்கு அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது, அறிவி முஸ்லீம் நூலில் வந்து விட்டது இல்லையா, அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தால் ரசூலில் எப்படி போனால் எப்படி போயிட்டு இருக்கு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஹதீஸை விட்டு திருப்புவதற்கு தானே சொல்கிறாருங்கிறீங்கல்ல, திரு நீங்கள் திருப்பாத ஆள் தானே, திருப்பாத ஆள் என்ன செய்யணும், இதுக்கு மக்கள் மத்தியில் பதில் சொல்லுங்கள், இதுக்கு ஒரு வீடியோ போட்டு சொல்லணும். அதே மாதிரி என்ன வருதுன்னு கேட்டால், கேமனாலில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மலை போல் பாவங்களை செஞ்சுட்டு வருவாங்களாம், அல்லாஹ் என்ன செய்வான்னா அந்த பாவங்களை மன்னிச்சிருவான். முஸ்லீம்கள் மலை போல் பாவங்களை செஞ்சுட்டு வருவாங்க, அந்த பாவத்தை மன்னிச்சிருவான். இது வரைக்கும் கரெக்டான கருத்து. மன்னிச்சிட்டு என்ன செய்வான்னு கேட்டால், ஓ எலவுகா எகுதி ஒன் நசாரா, அந்த பாவங்கள்லாம் தூக்கி எகுதி நசாரா மேலே வச்சு விட்ருவான். நான் செஞ்ச பாவத்தை வந்து மன்னிச்சுட்டு அந்த பாவத்தை எல்லாம் என்ன செய்வான், அல்ல எகுதி நசாராக்கள் தலையில் வைத்து விடுவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, ஒரு ஹதீஸ் இருக்குது. இது முஸ்லீமில் இருக்கிறது. உங்கள் கருத்து பிரகாரம் அறிவிப்பாளர் கரெக்டாக உள்ள ஆத்தன்டிக்கான செய்தியில் இருக்குது. அப்போ இஸ்லாமிய ஆத்தன்டிக்கான செய்தியில் ஒருத்தன் செஞ்ச பாவத்தை ஒருத்தன் வைக்கலாமா? அவன் செஞ்ச பாவத்தை மன்னித்தல் என்பதுக்கு அல்லாஹ்வுடைய கருணை சம்பந்தப்பட்டது. அவன் யூதன்ற வந்து அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனை தண்டிக்கலாம். முஸ்லீம் செஞ்ச எல்லா பாவத்தையும் யூதன் தலையில் வைப்பாங்கிறது இதுதான் அல்ல ஆதிங்கிற நீதியாளனா, இது நீதியாளன் என்பதற்குரிய அடையாளமாக இருக்குதா, தவறானதாக இருக்குதா? அதே மாதிரி வந்து ரசூல் சல்லாசத்துக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தானு எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். மாரியா கிபித்தியா அவங்க மூலமாக இப்ராஹிம்ங்கிற ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். அதை பற்றி என்ன வருதுன்னு கேட்டால், அந்த மாரியா கிபித்தியாவையும் ஒரு ஆம்பளையும் கோர்த்து ஒரு அவதூறு பரப்புகிறாங்க, ஒரு செய்தி பரப்புகிறாங்க. அந்த மாரியாங்கிறது இந்த ஒரு நபரோட தொடர்பில் இருக்கிறார் என்று ஒரு செய்தி பரவுது. உடனே ரசூலுல்லா என்ன செய்கிறாங்களா, வந்து அலியை கூப்பிடுறாங்களா, அலிய ஒரு ஆளோட தொடர்பு பொருத்தி இந்த மாரியாவை பற்றி பேசுகிறாங்க, நீ அந்த அளவு கொண்டுட்டு வந்துரு, விசாரணையெல்லாம் நடத்தலை, கேள்வியெல்லாம் கேட்கலை, இந்த மாரியாவோட ஒரு ஆளை சம்பந்தப்படுத்துற சம்பந்தப்படுத்தி பேசினா அவனை போய் கொள்ளுனா கூட ஒரு அர்த்தம் சிக்கலாம், அவதூறு பண்ணாண்டு அது கூட கொள்ள முடியாது, 80 அடி தான் கொடுக்கலாம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், மாரியாவோட ஒருத்தனை தொடர்புபடுத்தி சொல்கிறார்கள், நீ போய் அவனை முடிச்சுட்டு வா, அவன் கஹு அவன் கழுத்தை அறுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. அவர் வந்து பார்த்தா குளத்துலேருந்து குளிச்சுட்டு அவன் வெளியே வர்றான். அந்த ஆள் வந்தால் கொள்ளதுக்கு போகிற ரசூலுல்லா சொல்லிட்டா கொள்ளணுமா இல்லையா, கொள்ள போகிறாங்களாம். வந்தால் அவனுக்கு ஆண் உறுப்பு இல்லையா, எந்திரிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லையுமே, என்ன செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றாமல் திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு எழுதிச்சுக்கிறீங்க. இது ரசூலுல்லாவுடைய நீதி இப்படியா? மாரியா மேலே ஒரு பழி சுமத்துனாங்கன்னா அது என்ன ஆளுப்பா, அவங்களுக்கு தொடர்பு இருக்குதா, விசாரிப்பாங்களா? நீ போய் எந்த ஒரு விசாரணையும் நடத்தாமல் அந்த தப்பு தான் நடத்தின ரெண்டு பேரும் கொள்ள சொல்லணும், அப்படி பார்த்தா கூட அவனை மட்டும் கொண்டுட்டு வாண்டா என்ன அர்த்தம் என்று ரசூலுல்லா சொல்கிறாங்க. இவர் இந்த ஆண் உறுப்பு இல்லாதான்னு கண்டுபிடிச்சி சொன்னதுனால கொல்லாமல் விட்டார், இல்லாட்டி கொண்டிருப்பார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நீதி தவறி நடந்திருக்கிறார்கள் என்று இது காட்டுதா இல்லையா? இதை சரி நீ சொல், இதுக்கு பதில் சொல்லுங்கள், இப்படி செய்யலாம், ரசூலுல்லாஹ் செஞ்சது சரி, நானும் இப்படி செய்வேன், ரசூலுல்லாஹ் முன்மாதிரி தானே நமக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அதே மாதிரி இந்த கரஞ்சிரவத்துக்கு அதே மாதிரி சொல்லணும், கரஞ்சிரவத்தை பற்றி கேள்வி என்னது, மூத்த தவிர எல்லாத்துக்கும் அதுக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி ஒரு பெண் என்ன செஞ்சாங்களாம், ஒரு அடிமை வந்து ரசூலுல்லாஹ் பற்றி இப்போ தான் திட்டிகிட்டே இருப்பாளாம், புருஷங்காரன் வந்து கண்ணு தெரியாத ஒரு ஆள் பேருக்கு, அவர் சஹாபி, பல தடவை சொல்லி கேட்கும்போது அந்த பொம்பளை கேட்கலையாம். கடைசியில் என்ன பண்ணாரா, இவர் போட்டு அந்த பொண்ணை ஒரு ஈட்டி எடுத்து குத்தி கொண்டு விட்டார். அப்படி ரசூலுல்லாஹ் அவனை திட்டுவியா என்று கொலை பண்ணிட்டார். கொலை பண்ணிட்ட உடனே யார் என்னன்னு விசாரிக்கும் போது இவர் தான் தெரிஞ்சிருச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அலா இஷஹது அன்ன தமஹா ஹதருன், இவர் கொலை செஞ்சிட்டார் ஆனாலும் அந்த ரத்தம் மன்னிக்கப்பட்டது, இவரை தண்டிக்க கூடாதுட்டாங்களாம். அதாவது ரசூலுல்லாஹ் ஒருத்தர் குறை சொல்லி ஒருத்தர் பேசினார்னா கொள்ளணும்னு உங்களுக்கு மார்க்கத்தில் இருக்குதா? எல்லாரும் பேசித்தானே செஞ்சாங்க, எல்லாத்தையும் சபூர் செஞ்சுக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அப்போ அதுக்காக வேண்டி கொலை செஞ்சுட்டாரான், அது என்னஞ்சது, அதை வந்து மன்னிக்கப்பட்டு விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இந்த நியாயம் உங்களுக்கு சரியா?
அதே மாதிரி ஒரு முஸ்லீம் வந்து கொலை செய்யக்கூடாதுங்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டளை. ஆனால் ஒரு முஸ்லீம் வந்து காஃபிரை கொலை பண்ணிட்டான்னு சொன்னால் அந்த முஸ்லீமை கொல்லக்கூடாது, காஃபிரைத்தானே கொன்றான் போயிட்டு போ, காஃபிரைத்தானே கொன்றான்னு சொல்லி ரசூலுல்லா சொன்னதாக புகாரியில் 3047 ஹதீஸில் இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் லிஸ்ட் ஒன்றுனா வருது, நான் 8வது ஹதீஸை சொல்லியிருக்கிறேன், இதுக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, எப்போ கியாமத்து நாள்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லா சொல்லுவாங்களா, அவர் சிறுவனை பார்த்து இவன் முதுமை அடைவதற்கு கியாமத்து நாள் வந்துடும், அப்போ இந்த கியாமத்து நாள் வரைக்கும் அவன் இருந்துகிட்டு இருக்கிறானா அவன் போயிட்டானா, அந்த சிறுவன் முதுமை அடைஞ்சிருப்பானுங்க ரசூலுல்லா காலத்து சிறுவனாக இருந்தான்னு சொன்னால் அவனோட வயசு போய் 1400 மேலே இருக்குமே. அப்போ ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சிறுவனை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவன் வந்து காலை இன்னி உகிர ஹாதா பழம் எதிர்க்கியுள் ஹரமும், இவன் முதுமை அடையாமல் இவனை இருப்பானே ஆனால் கேமரால் வரைக்கும் இருப்பானே ஆனால் அப்போ கேமரால் வந்துடும்ங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியாக வந்து ரசூலுல்லா சொன்னாங்கங்க என்ன செய்யணும் நிரூபிக்கணும். அதே மாதிரி ஈ விழுந்த பாத்திரத்தில் விழுந்து விட்டால் அதை வந்து என்ன செய்யணும், வந்து ஈ நல்லா முக்கி நல்லா சாப்பிடுங்க என்ற ஒரு ஹதீஸ் வந்து பொய்யான ஹதீஸு, அதுலேருந்து கிருமிகள் பரவும், அது அசுத்தத்தை இஸ்லாம் விரும்பவில்லை அப்படின்ற நம்ம என்ன செய்கிறோம், அதை மறுத்திருக்கிறோம். நீங்கள் அதை ஈ விழுவதில் உள்ள நன்மை தீமைகள்லாம் என்ன செய்யணும், ஆய்வோடவும் அர்த்தத்தோடவும் லாஜிக்காகவும் என்ன செய்யணும் அதை விளக்கணும். 10வது ஹதீஸு. அதே மாதிரி ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான், வந்துட்டு பிடிக்கலன்னு மதம் மாறி போயிட்டான், மதம் மாறி போனால் அவனை கொல்லணும் அப்படின்னு முகாரில் 3017வது ஹதீஸாக இருக்குது. ஆனால் குரான் என்ன சொல்லுது, இன்னல்லதி ஆமனும் சும்ம கபரு சும்மா ஆமனும் சும்ம கபரு, ஒரு ஈமான் கொண்டு காஃபிராயி மறுபடியும் ஈமான் கொண்டு மறுபடியும் காஃபிராயி மறுபடியும் அப்படின்லாம் கொல்லப்படலைன்னு விளங்குது, ரசூலுல்லாவுடைய காலத்தில் நடக்கலைன்னு விளங்குறது. அப்போ அவனை மதம் மாறின கொல்லணுங்கிறாங்களே, இதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள். இது மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள் மக்கள்கிட்ட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஷைத்தான் ஊசலாட்டம் பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லி இப்படித்தான் ஹதீஸை மறுக்கிறார்கள் விளக்கம் சொல்ற, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், அது நாங்கள் அந்த கருத்தை சொல்லவே இல்லைன்னு இப்படி சொல்லி திசை திருப்பிக்கிட்டு போறீங்கள, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மனசாட்சிப்படி சரின்னு அதுக்கும் ஒரு பதிலை போடணுமா இல்லையா? இந்த அநியாயத்துக்கு இந்த ஹதீஸை எல்லாம் மறுக்கிறார், இது மறுக்கத்தக்க ஹதீஸா, எவ்வளோ அழகான விஷயத்தை சொல்கிறது பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? உசுரை வாங்குறதுக்கு ஒரு மலக்குள் மௌத்து வர்றாரு, ஓங்கி அரைஞ்சி அவர் கண்ணு பிதுங்கி போச்சு மலக்குள் மௌத்துக்குன்னு எழுதி வச்சுக்கிறீங்க, அது புகாரில் 1339 ஹதீஸில் இருக்கிறது. உயிரை வாங்க மலக்கு வந்தால் மலக்கு எதிர்த்து அல்லாஹ் ஏற்ற மாதிரி தான் அர்த்தம், அல்லாஹ் தான் அனுப்பி வச்சான் அப்படிங்கிறதுக்கு சம்மந்தமாக நிறைய பதிவுகள்லாம் போட்டிருக்கிறோம். நீங்கள் இதுக்கு பதில் சொன்னதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், அதுக்குரிய எதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முன்னோடுறீங்களோ அந்த ஹதீஸை ஒன்னாவது ஹதீஸ்ன்னு முதல்ல எடுத்துக்கிறங்க, இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் வாதத்தை வைங்கள்ன்ட்டு கேளுங்க. லிஸ்ட் படி, நான் 1வது ஹதீஸ்ன்னு படித்தேன்ல, அதில் வரக்கூடிய கேள்விகள்லாம் நான் கேட்குறேன், ஒரு வாரம் டைம், அதுக்கடுத்து நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். அது முடிஞ்ச பிறகு நான் அதுக்கு பதில் சொல்லுவேன், அதுக்கு அடுத்து 2வது ஹதீஸில் உங்கள் வாதத்தை வைங்கள் நீங்கள் கேட்கணும். அப்போ அப்படி சொல்லித்தான் அந்த ஹதீஸுகள்லாம் மறுக்கிறார்கள் மறுக்கிறார்கள்னு நீங்கள் மறுக்கத்தக்க ஹதீஸுகளை நியாயப்படுத்தி நபியை கொச்சைப்படுத்தி இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி இஸ்லாத்தை வெறுக்க வச்சு இஸ்லாம் அல்லாவை அநீதியாளனாக காட்டி நபிகள் நாயகத்தை ஒழுக்கங்கெட்டவராக காட்டி ஹதீஸ்ன்னு எழுதி வச்சுருப்பீங்க, அதையெல்லாம் மறுத்தம்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய, மக்கள்கிட்ட பாருங்கள் இதெல்லாம் ஆயத்துல் குர்சி எல்லாம் மறுக்கிறோம் ஹதீஸ் அப்படின்னு சொல்லி திசை திருப்புறீங்களே, எதை மறுக்கிறோம் மறுக்கிறதுல அதுவும் ஒன்று அது மாதிரி உள்ளது ஒன்று ரெண்டு பாருங்க, இதுகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி மூசா நபி கதைச்சா அந்த சுலைமான் நபி 99 கொண்டாட்டி இருந்தாங்களாம், ஒரு இரவில் 99 வருடையும் போனாராம், போயிட்டு 99 பேரும் 99 ஒன்று 60 70 ஒன்று பல நம்பர் எத்தனையும் வச்சுக்கிறீங்க, 70 வரைக்கும் வச்சுக்கிறங்க 60 கூட வச்சுக்கிறங்க, அவ்வளோ பேரும் பிள்ளை பெற்றாங்களாம். அதில் ஒரு பெண் வந்து அறப்புள்ளையை பற்றிச்சான், அறப்புள்ள அறப்பையனை பற்றிச்சின்னு வருது. அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடிய நல்லடியார்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் சுலைமான் நபி சொன்னதாக வருகிறது. ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கிறது இப்படி தான் பிறக்கும் என்பதையெல்லாம் நபிமார்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சா சொல்ல முடியும், அறிவிக்காமல் இவர் சொல்கிறார், சொன்னபடி நடக்கவும் இல்லை. இந்த ஹதீஸு நியாயமான சரியான ஹதீஸா என்பதில் நான் கேள்வி கேட்பேன். இது புகாரில் 5242 இருக்கு, இன்னும் பல ஹதீஸுகளையும் இருக்கிறது. அதே மாதிரி எந்த ஒரு வீட்டில் வந்து விவசாய கருவிகள் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் இழிவை ஏற்படுத்துவான், ஏறு கலப்பை மம்மட்டி கடப்பாறை இந்த விவசாயத்துக்கு உரிய விஷயங்கள் இருக்கும்ல அதெல்லாம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் வந்து அல்லாஹ் என்ன செய்வான், இல்லை அதுகலகுள்ளாவதுல்ல இழிவை அல்லாஹ் ஏற்படுத்தாமல் இருக்க மாட்டான் இருக்கிறது. அப்போ விவசாய கருவி வைத்துக்கொள்ள இழிவுக்குரிய ஒரு செயலா, இதை சொல்றது அந்த சொல்ல வந்தாங்களா, அறிவிப்பாளர் கரெக்டாக தானே இருக்குது, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதே மாதிரி இப்ராஹிம் நபி வந்து நெருப்பு தூக்கி போட்டவுடனே பள்ளி என்ன செஞ்சு நெருப்பை ஊதி பெருசாக கணிச்சு, அதனால் பள்ளியை கொள்ளுங்கன்னு ரசூல்லா சொன்னதாக புகாரில் 3359. இது உங்களுடைய கருத்துப்படி அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. பள்ளிக்கு இந்த மாதிரி அறிவுலாம் இருக்குதா,
இவர் இப்ராஹிம் நல்லவர், இவன் நம்புறது கெட்டவன் இப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது தெரியுமா? சிறுக்கெல்லாம் அதுக்கு இப்போ இப்போ அவைகளுக்கு மிருகங்களுக்கு அதெல்லாம் இருக்குதா? அது போய் ஊதி விட முடியுமா? அந்த பள்ளி போய் இப்படி அவ்வளோ பெரிய நெருப்பு குண்டத்து போய் அவ்வளோ பெருசாக இப்படி ஊதி விட முடியும்? அப்படியே ஒரு பள்ளி ஊதப்பட்டிருந்தாலும் அதனுடைய சந்ததிகளெல்லாம் காலத்து காலத்து கொள்ளணுங்கிறது என்ன நியாயம்னு பல கேள்விகள் கேட்டிருக்கிறோம். நீங்கள் எந்த ஹதீஸை வரிசையாக தான் வரணும்? அந்த 15 ஹதீஸ் இது ஒன்று ஒன்றா எடுத்து முதல் ஹதீஸ் என்னது கடத்திக்கிட்டு வந்ததுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்போது நான் ஆரம்பிக்கிறேன், பெண்ணை கடத்திக்கிட்டு வந்த ஹதீஸ்னு உன் வாதத்தை வைக்கின்னு என்னை பார்த்து கேட்கணும். நீங்கள் உங்கள் பதிவில் போடுங்க, நான் அதில் என்னென்ன கேள்வி ரொம்ப போட்டையும் கேட்பேன். கேட்டு முடித்த உடனே நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீர்களா, எவ்வளோ அற்புதமான ஒரு பொன்மொழியை இவர் மறுக்கிறார் என்று என்ன செய்யணும், அழகான முறையில் அதை நீங்கள் விளக்கணும் பள்ளியாச்சா. அது மாதிரி சூரியன் என்ன செய்யுமா, தினமும் அரசு கீழே போய் செய்தா செய்யுமா, செய்தாச்சன் என்ன செய்யும்ட்டா வந்து அனுமதி கேட்க மறுத்துருவானா, அதுக்கப்புறம் அனுமதி கொடுப்பானா, கடைசியில் அனுமதி கொடுக்க மாட்டானா ஒரு தடவை, அப்போ வந்த வழியே திரும்பி போன்னு எல்லாம் சொல்லுவானா, அதுதான் அதான் மேற்க ஒதுக்கிறது அப்படின்னு வருது. சூரியன் வந்து அரிசி கிளையாக போகுது, அரிசி எங்கே இருக்குது? அரிசி நமக்கு தெரியாத ஒரு இடத்துல இருக்குது, நம்மால் எட்ட முடியாத இடத்துல இருக்குது, வானங்களுக்கெல்லாம் மேலே இருக்கிறது, எல்லா வானங்களுக்கு கீழே தான் சூரியன் இருக்கிறது. சூரியன் வந்து சூரியனுடைய சுழற்சி முழுவதும் உலகத்துக்கு நமக்கு அறிவியல் மூலமாக நம்ம பார்க்க முடியும், அதனுடைய பயணிக்க முடியும், அந்த மாதிரி கருவிகள் கொண்டு பயணிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது சூரியன் எங்கேயாவது போயிட்டு அரிசிக்கு கீழே அங்கே வரைக்கும் போயிடுச்சான், ஏழு வானத்தை கடந்து போயிடுச்சா, அரிசிக்கு கீழே போய் சைதா செய்துன்னு வருதை. இதில் நிறைய கேள்விகள் இருக்குது, நான் தொட்டு மட்டும்தான் காட்டுவேன், எப்போ விளக்குவேன்? நீங்கள் நான் பதில் சொல்ல முன் வந்து விட்டேன்னு அறிவு போடணும். அடுத்து ஒவ்வொரு ஹதீஸையான எடுத்து கேட்பேன், இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும், இதே மாதிரி என்ன செய்யணும் சொல்லணும். அப்போ அதே மாதிரி வந்து மறைந்த சூரியன் வந்து மீண்டும் உதிச்சிச்சான், ஒரு நபியுடைய காலத்தில் வந்து அசர் தொழுகை விடுபட்டு போச்சான், அல்லாட்ட கேட்டானா உடனே மறைந்த சூரியன் திரும்ப உதிச்சிச்சின்னு சொல்கிறது இருக்கு. அதில் என்ன செய்யுது, அதுக்கு சொன்னது இன்னைக்கு மாமூரத்தின் வன மாமூரன், நீனும் அல்லாவுடைய கட்டளைப்படி செய்கிற நடக்கிறாள், நானும் அல்லாவுடைய கட்டளை நடக்கிறேன், இறைவா எனக்கு வந்து அதை திரும்ப உதிக்க செய்வாயாக அப்படின்ற உடனே அது திரும்ப உதிச்சிச்சின்னு வருது. இது திரும்ப உதிச்சால் என்ன நடக்கும் உலகத்தில், அதனுடைய விளைவு என்ன, திரும்ப உதிக்கிறான்னா என்ன நட, திரும்ப சூரியன் உதிக்கு மறைஞ்ச சூரியன் உதிக்கிறான் தான் அப்படி ரிவேர்ஸில் வரணும்ல, அப்படி வரும் என்று சொன்னால் அது சாத்தியம் இல்லை, அது வந்து அது கட்டுக்கதை என்று நான் சொல்கிறேன். இல்லை இல்லை, அற்புதமான தத்துவம்னு என்ன செய்யணும், நீங்கள் அதுக்கு விளக்கம் சொல்லணும். அதே மாதிரி நூஹு நபி 18 ஹதீஸாக சொல்கிறேன், நூ ஒரு ஒரு 100 ஹதீஸ் வச்சுருக்கிறேன், ஒரு 30 ஹதீஸ் இந்த வாரம் எடுத்துக்கிடுவோம், அது முடித்தோன்னு அடுத்து எடுத்துக்கிடுவோம். நூஹு நபி இருக்காங்கல்ல, நூஹு நபி வந்து மறுமை நாளில் வந்து நீ மக்களுக்கு சொன்னியா நல்லா கேட்பானா, ஆ நான் சொல்லிட்டேனே, உனக்கு யார் சாட்சி, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் தான் சாட்சி, ரசூலுல்லாஹ் உம்மத் நம்மள்கிட்ட கேட்பானா, ஆமாம் நூஹு நபி சாட்சி சொன்னார், நான் சொல்லுவானா, நீங்கள்லாம் சொல்லுவீங்களாம், எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டால், நீ குரானில் சொல்லியிருக்கிறீங்களே நூஹு நபி சொன்னார், அதை வச்சு சொல்கிறேன், இதுக்கு பேர் சாட்சியா? நூஹு நபி பிரச்சாரம் பண்ணுறாரு என்பது நம்ம பார்த்தாதானுங்க சாட்சி, அல்லாஹ் சொன்னதை வந்து நம்பி சொல்வது சாட்சி ஆகுமா அது? அப்போ வந்து அது அல்லாவே சொல்லிட்டு போயிடும், நான் தானே அனுப்புனேன் மறந்து சாட்சியை கேட்குறான், அது நிறைய கேள்வி இருக்குது, அந்த 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 அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டது பொய்யிங்கிறேன், அதையும் விரிவாக பல தடவை விளக்கியாச்சு, அதையும் நீங்கள் என்ன செய்யணும் 19 ஹதீஸாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஓய்சல் கண்ணு ஒரு ஆள் வந்து பெரிய அல்லாஹ்வுடைய பெரிய நேசர் இருந்தார், அவர்கிட்ட போய் உமர்லாம் போய் துவாசையை சொன்னாங்க என்று சொல்லி ஒரு வாழாத ஒரு கற்பனை பாத்திரமாக இருக்கிற ஓய்சல் கண்ணிக்கு சில பில்டப்புகளை கொடுத்து அது முஸ்லீம் உள்பட நூல்கள் என்ன செய்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இது பொய்யான செய்தி என்று நான் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். 100 கொலை செஞ்சவர், 100 கொலை செஞ்சார், மன்னிப்பு இருக்கான்னு கேட்டார், மன்னிப்பு இல்லைன்னு ஒருத்தர் சொன்னால் அவரையும் கொண்டு விட்டார், அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் ஒரு ஆள்கிட்ட போனார், நீ இப்போ இந்த ஊருக்கு போ, அந்த ஊருக்கு போய் சேர்ந்து விட்டால் நீ மன்னிக்கப்படுவாயின்றாரான், போகும்போது நடுவில் மூத்தா போயிட்டாரான், மலக்கெல்லாம் வந்து டேப் எடுத்து அளந்தாங்களாம், இந்த பக்கம் இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறா, இந்த ஊர் பக்கத்தில் பாடி இருக்கான்னு ஸ்டேஷனில் அளப்பாங்க இல்லை, அந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு அவர் மன்னிப்புக்குரிய ஊருக்கு நெருக்கமாக இருந்ததுனால மன்னிச்சார்னு ஒரு கதை மாதிரி வருது. இது பல வகையில் இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமானது என்று நான் சொல்கிறேன். 100 கூட செஞ்சவர், இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ராத்திரியில் ஒரு குளிப்பில் 11 மனைவிட்ட போவாங்கன்னு சொல்லி அறிவிக்கிறார் ஹதீஸ் அனஸ் அறிவிக்கிறார். இவருக்கு எப்படி இது தெரியும், அனஸ் வந்து 11 மனைவிட்ட போன சொல்கிறார், அந்த வாசலில் உட்காந்துக்கிட்டு இருப்பாரா, அனஸ் இதை அறிவித்தான்னு வருது, 11 மனைவிட்ட ஒரு இரவில் போவார்கள்னு இருக்குது, போவார்கள்னு சொன்னால் சும்மா போகிறது இல்லையா, உடலுறவு கொள்வார்கள் அர்த்தம், ஏன்னு கேட்டால் அது எப்படி அவ்வளோ சக்தி இருக்கான்னு, அவ்வளோக்கு சக்தி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு 30 பேருடைய சக்தி இருந்துச்சு என்று அது ஒரு காரணம் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒவ்வொரு மனைவிட்டையும் ஒரு ராத்திரிக்கு ஒவ்வொரு மனைவிட்டையும் போய் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு வருவாங்கன்னு இருக்குது. ஒவ்வொரு மனைவிட்டையும் போகிறதையாவது வெளியே இருந்து பார்த்து கண்டுபிடிக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு யாராவது கண்டுபிடிக்க இயலுமா, தனக்கு நாலேஜ் இல்லாத ஒன்றை ஒருத்தர் சொன்னார்னா ஏற்றுக்கிற முடியுமா, அதை நீங்கள் ஹதீஸ் எழுதி வச்சுக்கிறீங்க. இது இட்டு கட்ட இதுக்கு எனக்கு காரணத்தை என்ன செய்யணும் விளக்கம் சொல்லணும்.
அது மாதிரி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இஸ்ரேல் இஸ்ரவேலர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவங்க படைக்கப்பட்டதுனால தான் இறைச்சியெல்லாம் கெட்டு போகுது, இஸ்ரேவேலர் மட்டும் இல்லாவிட்டால் இறைச்சி கெட்டு போயிருக்காது, ஹவ்வா இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு பெண்ணும் கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டாள்னா, ஹவ்வா என்ன துரோகம் செஞ்சாங்களா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துரோகம் செஞ்சு யார்கிட்ட போன, அவர் மட்டும் தான் ஆம்பளை இருந்தார் அவர், அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஹதீஸுக்கு நீ பதில் சொல்லு, 3330 ஹதீஸில் இருக்குது கந்திஷ்டி சம்பந்தமாக வரக்கூடிய எல்லாம் பொய்ன்னு நாங்கள் சொல்கிறோம், அதில் உள்ள அதுக்கு 24வது ஹதீஸாக எடுத்து வைக்கிறோம். அதுக்கு நீங்கள் வாதங்களை என்னென்ன வாதனை வைக்கிறோன்னு நீங்கள் சொல்லும்போது நாங்கள் பட்டியல் போட்டு ஒன்றுனா கேட்போம், அனைத்துக்கும் என்னென்ன வசனம் என்னென்ன அடிப்படைக்கு மாற்றம்னு சொல்லும்போது அதற்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். ஒரு ஆள் என்ன செய்யாருன்னா, சாகும் போது பிள்ளைகிட்ட சொன்னார், நான் செத்து போனவுடனே என்னை வந்து எரிச்சு போடுங்க, சாம்பலாக்கி கடலில் கொண்டு பல வாரம் தூவிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொன்னோன்னு நல்லா கேட்டானா, ஏன்ப்பா அப்படி செஞ்சேன்னு மறுமையில் கேட்கும் பொழுது அவர் என்ன செஞ்சாராம், உனக்கு பயந்து தான் அதை செஞ்சேன் அப்படின்னு அவர் என்ன நினச்சிருக்காரு, இது அல்லாஹ் வந்து அவரை ஏற்றுக்கிட்டாங்கிற மாதிரி வருது. அப்படின்னா எரிக்கலாங்கிறீங்களா, ஒருத்தர் வந்து அல்லாட்டன்னு தப்பிக்கிறாரு தான் நம்ம எரித்து சாம்பலாக்கி விட்டோம்னா சிறப்புன்னு சொல்ல வர்றீங்களா, அல்லது இவர் அல்லாஹ் வந்து கிண்டல் பண்ணுறாரா, எரிச்சிட்டோம்னா அல்லாட்ட தப்பிச்சிக்கலாம்னு நினைக்கிறாரா, இதுக்கு ஒரு ஈமானா, நம்ம எரித்து சாம்பலாக்கிட்டோம்னா அல்லாட்டன் தப்பிச்சிக்கலாம்னு அவர் நினச்சிருக்கிறாரு, அவருக்கு அவருக்கு மனு அவர் இஸ்லாத்தில் இல்லையே அவர், அதை வந்து சரியான ஹதீஸ் நீங்கள் சொல்லி வச்சுருக்கிறீங்க. இது புகாரில் 3452 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி அபூலஹப் வந்து அந்த அடிமை பெண் ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே விரலை காட்டி விடுதலை செஞ்சதுனால அவருடைய விரலில் வந்து சொர்க்கத்தில் நரகத்தில் இருந்தாலும் அதில் வந்து அவரை சுரந்து கொண்டிருக்கும், தண்ணீர் சுரந்து கொண்டிருக்கும் அப்படின்னு பெரியார்கள் கனவுல கண்டிருக்கிறார்கள் எழுதி வச்சிருக்கு புகாரில் 5101 ஹதீஸில். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், விளக்கம் கொடுக்கணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் அப்பட்டமாக பொய் சாட்சி சொல்லுவார், அதை வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வருது. ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு ஒட்டகத்தை வாங்குவாங்க, ஒட்டகத்தையோ ஒரு ஆட்டை மாட்டையோ வாங்குறாங்க, வாங்கும்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த வித்த கிராமவாசி என்ன செய்வார்னு கேட்டால், நான் வைக்கவே இல்லையே உண்டு அப்படின்றவர். அப்போ ரசூல்லாஹ் என்ன செய்வாங்க, என்ன வைக்கல நின்று வாங்கினீ சாட்சி என்ன அப்படின்றவுனே, அப்போ ஹுசைமான் ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன செய்வார், நீ இந்த வித்தியை நான் தானே பார்த்தேன் அப்படின்றவர். அப்போ சாட்சி வந்தோன்னே என்ன அந்த கிராமவாசி கொடுத்துட்டு போயிடுவான். அப்போ ரசூல்லா கேட்பாங்க, உனக்கு எப்படிப்பா தெரியும், நான் வித்ததும் வாங்கினா உனக்கு தெரியாதுன்றவுன்னே, நீங்கள் ரசூல்லா போய் சொல்ல மாட்டீங்களா அதுதான் சொன்னேங்கிறார். அப்போ தான் பார்க்காத ஒரு விஷயத்துக்கு சாட்சி சொல்கிறாரு, அவர் ரசூல்லா பாராட்டி, இவருடைய ஒரு சாட்சி ரெண்டு சாட்சிக்கு சமம்ண்டு, பொதுவாக ரெண்டு சாட்சி வேணும்ல, இந்த ஒரு சாட்சி ரெண்டு சாட்சிக்கு சமம்ண்டு, தனக்கு சாதகமாக தீர்ப்பளித்தார்கள் பொய் சாட்சியை வந்து சிறந்த சாட்சியை ரசூல்லா ஆக்கினாங்கன்னு வருதை. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பதில் சொன்னாங்க, அபுதாவுதல் அகமது எல்லாம் வருகிறது. அது மாதிரி என்ன செய்யணும், சின்ன வீட்டில் பாம்பு வந்துருச்சுன்னா 3 நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும், போயிரு வந்துடாதே 2வது நாள் வந்தா சொன்னேன், அதுக்கெல்லாம் போட்டுத்தண்ட பிரச்சனை இல்லை, அவள் 3 நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிற கட்டுக்கதைங்கிறான். நீங்கள் அதை இந்த பதிலையும் சொல்லியிருக்கிறீங்க வழங்குதா, இந்த பதிலில் சொல்லும்போது இதை மறுப்பி, ஆமாம் இதை மறுக்க தான் செய்கிறோம் வழங்குதா, சரி. அதே மாதிரி வந்து அசர் தொழுகை விட்டால் எல்லா அமலும் அழிஞ்சு போயிடும், அசர் தொழுகை விட்டு அமலாம் அழிஞ்சு போயிடும்னு இருக்குது. சிறுக்கு கலைஞரும்னா ஒரு ஓகே, அசர் தொழுகை விட்டால் எல்லாம் அழிஞ்சிருங்கிறது கட்டுக்கதை, அப்படி அழியாது. அசர் தொழுகை விட்டால் அசர் தொழுகை விட்டதுக்கு தண்டனை தான் கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அதே மாதிரி வந்து அந்த தஜ்ஜாலு தமிமுந்தாரியுடைய ஹதீஸு வருகிறது, அதை மறுக்க முடியுமான்னு ஒரு கேட்குறாரு. அது மறுக்க வேண்டிய ஹதீஸ் என்று உங்கள் சாலி உசைமின்னு சொல்லியிருக்கிறார், இது பொய்யான செய்தி. யார் சலப்புகளுக்கும் இப்போ சலப்புடைய முஃப்தியாக இப்போ இருக்கிறார்ல சவுதியில், அவரை பொய்யான செய்தி. ஆக இந்த 30 ஹதீஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், இவர் இதை சொல்லும்போது இந்த சைத்தான இப்லீஸ் இந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம் மறுத்து மறுத்து நம்மளை எங்கே கொண்டே விடுகிறார் பாருங்கள்ங்கிறார். ஆனால் அவர் சொன்ன பட்டியல் உள்ள எதையும் நான் மறுக்கலை, அதாவது கக்கூசுக்கு போகும்போது அல்லாஹுமே நீ அவதூபிக்க போகுதுறத நான் மறுக்கலை, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றத நான் மறுக்கலை, அதில் எந்த ஒன்றையுமே மறுக்காத ஒரு விஷயத்தையால் இஷ்ட போட்டுட்டு அப்போ நான் மறுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி ஹதீஸை எப்படி கொண்டு போகிறார்கள், ஹதீஸை எப்படி மறுக்கிறார்கள்ங்கிறாரு. நான் மறுக்கிற விஷயம் என்னன்றது லிஸ்ட் போட்டிருக்கேன், 30 போட்டிருக்கிறேன். இந்த மறுக்கிறதுக்கு இதே மாதிரி என்ன செய்யணும், இதே மாதிரி இந்த பதில் போட்டியல் லிஸ்ட் எடுத்து போட்டிங்கல்ல அதெல்லாம் போட்டு நீங்கள் பதில் தரணும், அது ஒரு விஷயமாச்சா. அடுத்து வந்து இது விஷயத்துக்கு வந்துடுவோம். அவர் மொத்தத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த சகோதரர் ஐமன்ங்கிற ஒரு சகோதரர் கேள்வி கேட்டார், அவருக்கு சொல்கிறேன் என்று ஒரு பதில் சொல்கிறார். கேள்வி ஏன்ட்டு கேட்டாங்க, என் கொள்கையில் அடிப்படையில் அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நீ இட்டுக்கட்டப்பட்ட செய்தி நம்புற ஒரு ஆள்கிட்ட கேட்டால் தான் கேட்கட்டா தான் அதை சொல்லிட்டு போ. அவங்க கேட்டது என்னது, சரியான ஹதீஸாக இருந்தால் தான் அவங்க அதை ஏற்றுக்குருவாங்க. நான் என்ன செஞ்சேன் அந்த கேள்விக்கு, சைத்தான் வர்றான் சைத்தான் வரலைங்கிற டாபிக்லாம் இல்லை, ஆயத்தூர் குறிச்சு ஓதிட்டு படுத்து சைத்தான் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அதை பற்றி நான் பேசவே இல்லை. நான் பேசியது என்னவென்று கேட்டால், அந்த ஹதீஸில் அந்த சொல்கிற சம்பவத்தில் பிழை இருக்கிறது,
அந்த சம்பவத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதை விட்டுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த சைத்தான் வர்ற லிஸ்ட் எல்லாம் போட்டு என்ன செய்கிறாரு, தப்பான முறையில் காதல் சீரியல் கழிப்பான் வருகிறது, அதை மறுப்பீர்களா, அதெல்லாம் கேள்வி கேட்க வச்சிருப்போம். சைத்தான் இபிலிஸ் சிம்மாசனத்தை அரசு வைக்கிறான், கனவுல சைத்தான் வருவான் அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் மறுப்பீங்களா அப்படிங்கிறாரு. அதோட போகிற போக்கில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வழக்கமாக இவங்க ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. இந்த சலஃபி கும்பலுங்கிற ஆட்களுக்கு வந்து இந்த ஹதீஸ் மறுப்பாளர்கள், குரான் மறுப்பாளர்கள்னு பேர் வச்சுருக்கோம்ல, இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டால், குர்ஆன் மீது சந்தேகத்தை உண்டாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டீர்களையானால் அப்போ வந்து குர்ஆன்ல இது மாதிரி இருக்கிறது எப்படி, இன்னல் இன்ன சலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர் 29:45 இருக்கிறது, அருவறுக்கத்தக்க காரியங்களை விட்டு தொழுகை தடுக்கும் என்று இருக்கிறது, ஒருவனுக்கு தடுக்கவில்லை. அதனால் அந்த வசனம் பொய்யா, குர்ஆன்லையும் கேட்க முடியுமேங்கிறார். குர்ஆன்ல கேட்க முடியும்னா அது பதிலையும் சொல்லு. இப்போ என்ன பதில் அதுக்கு, குர்ஆன் அப்போ என்னென்று கேட்டால், குர்ஆனில் கேட்க முடியும்ன்ற அந்த டவுட்டை உண்டாக்கிட்டு வச்சா தான் அந்த ஹதீஸில் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியே குர்ஆனுக்கு உள்ள வந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்கிற கடமை உனக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது. குர்ஆனில் சந்தேகத்தை உண்டாக்கிட்டு போகிறதுன்னு பேசக்கூடாது, இல்லை சந்தேகத்தை உதைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். இந்த செலவு கும்பல் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஓ குர்ஆனில் இருக்க இது இருக்க அது இருக்கேன்னு கேட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஓஹோ குர்ஆனும் கட்டுக்கிறது தானோ ஹதீஸும் கட்டுக்கிறது தானோன்னு உண்டாக்க பார்க்குறாங்க. அதனால தான் இவங்களுக்கு நம்ம குர்ஆன் மறுப்பாளர்னு வச்சுருக்கிறோம். அதே மாதிரி வந்து தேனில் ஷிஃபா என்று வருகிறது, தேனில் ஷிஃபான்னு வந்தால் ஷிஃபா ஏற்றுக்கிற போகிறோம். தேனில் ஷிஃபான்னு அதை மறுப்பீங்களா, ஒருத்தர் வந்தாராம் ரசூல்லாட்ட வயிற்று வழிண்டாராம், தேனை குடிக்க சொன்னாங்களாம், போகலையா மறுபடி குடிக்க சொன்னாங்களாம், அவர் அல்லா ஷிஃபான்னு சொல்கிறாங்கன்னு அது அது உண்மைதான், உன் வயிறு பொய் சொல்லுது, தேனில் ஷிஃபா இருக்கத்தான் செய்திருந்தாங்களாம், 4வது தடவை குடித்தோனும் குணமாயிடுச்சுன்னு ஹதீஸில் இப்போ என்ன பிரச்சனை, 4 தடவை குடிக்கணும்னு விளங்கிற வேண்டியதானே. இதில் என்ன உங்களுக்கு பெரிய டவுட் இருக்கிறது, அந்த டவுட் என்ன செய்கிறார், உண்டாக்குறார். அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சைத்தான் ரமலானில் விலங்கிடப்படுவான் இருக்கிறது, இதை மறுப்பீர்களா, இது தான் ஆன்மீகத்துக்கு மறக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டோம்ப்பா, இதுக்கு நானே பதில் எழுதியிருக்கிறேனே, நீ இன்னைக்கு தானே இதை பேசுகிற, 25 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தான் விலங்கிடப்படுவான்டா என்ன அர்த்தம், விலங்கிடப்படுவான்டா நம்ம நம்பினதுக்கு என்ன அர்த்தம், அது மறுக்கிற விஷயமா நாங்கள் சொல்லவே இல்லை. அதே மாதிரி வந்து அதாவது ஒரு ஆலை அறை கொல்லக்கூடாதுன்னு குர்ஆனில் இருக்கான், 17:33 18:74 அந்த ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒருத்தர் கொன்றாரு, ஒரு பாவமும் செய்யாமல் கொன்றாருன்னு வருது, குர்ஆனுக்கு முரணாக இருக்குது, அதுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்குறாரு. அட குர்ஆனுக்கு முரணாக இருக்குன்னு விதைக்கிறது உன்னுடைய கொள்கையா, இது குர்ஆனுக்கு அப்போ என்ன, இதன் மூலம் என்ன கருத்தை விதைக்கிற பார்க்குறவனுக்கு, ஓஹோ இது முரண்பாடெலாம் இருக்க தான் செய்யும், அல்லாஹ் முரண்பாடு இல்லைங்கிறது தான் குர்ஆனுடைய சிறப்பாக சொல்லி காட்டுறான். இந்த ஆள் போகிறப்போ என்ன செய்கிறாரு, குர்ஆனில் முரண், அந்த ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம், அது பதில் சிறுவன் கிடையாது, அவன் தப்பு செஞ்சுக்கு தான் கொன்றாருன்னு நினைஞ்சிருக்கிறோம், விளக்கம் சொல்லியிருக்கிறோம், அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து அந்த ஒயமயதின் லாய சோழன் தம்பிகி இன்சுனோலா ஜான், அன்றைய தினத்தில் மனிதனும் ஜின்களும் கேள்வி கேட்க விசாரிக்கப்பட மாட்டார்கள்னு வருது, விசாரிக்கப்படுவார்கள்னு பல இடத்துல வருது, முரணாக இருக்குது, முரணாக இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர நவன்றானுவங்க அப்படியே, முரணாக இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது, அந்த மாதிரி ஹதீஸுக்கு இருக்குன்னு சொன்னாலும் மனசாரி போயிடும். இந்த ஆளில் இருந்து இந்த செலவு கொண்டு 50 பேருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குர்ஆன்னு சொன்னால் ஒரு செருப்பு மாதிரி தான் அவங்க கணக்கில், மதிப்பே கிடையாது. போகிற போக்கில் என்ன செய்கிறது, குர்ஆனை இழிவுபடுத்திட்டு, குர்ஆனில் முரணாக இருக்குது, குர்ஆனில் முரணாக இருக்குது, 6 நாளில் படைத்தான், 8 நாளில் படைத்தான்னு முரணாக, இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் பதில் சொல்லி ஆன்லைன் பதில் இருக்கிறது, என்னுடைய குர்ஆன் தமிழாக்கத்தில் இருக்குது, 6 நாளில் என்ன 8 நாளில் என்னங்கிறது விளக்கம் சொல்லி இருக்கிறோம், ஆனால் முரண் இருக்குதே அப்படி நீ நான் சொன்ன விளக்கம் சொன்ன மாதிரி ஹதீஸ் இப்போ சொல்லு, 30 ஹதீஸ் போட்டிருக்கிறேன்ல, அந்த 30 ஹதீஸுக்கு என்ன செய்யணும், முரண் இல்லைன்னு விளக்கம் சொல்லு, நீ இதுக்கெல்லாம் சொன்னதுக்கெல்லாம் பதில் இருக்குது, ஆனால் இந்த குர்ஆனை கொண்டாந்து இப்படி உதாரணம் காட்டினீங்கன்னு சொன்னால், நீங்கள் குர்ஆன் மறுப்பாளர்கள் தான், குர்ஆனுக்கு எதிரானவர்கள் தான் என்பதில் கடுகளும் சந்தேகம் இல்லை. நீ இப்படி கேள்வியை கேளு, கேட்டு என்ன செய்யணும், இதுக்கு அது முரண் மாதிரி தெரியுது, ஆனால் இதான் இதுக்கு அர்த்தம், முரண் இப்போ நீங்கிருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பேசணுமே தவிர, முரணாக இருக்குது இது, முரணாக இருக்குது இது, முரணாக இருக்குது எங்களுக்கு கேட்க முடியும், அதை குர்ஆன் அவனுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியும் ஹதீஸுக்கு மட்டும்தான் சொந்தக்காரங்கிற மாதிரி பேசுகிறானுவோம். அப்போ என்னடா உங்களுடைய கொள்கை, உங்கள் கொள்கையை குர்ஆனை பற்றி உங்களுடைய மறைய மனசில் என்ன தான் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். சரி, இதான் மொத்தத்தில் சாராம்சம் என்னன்னு கேட்டால், இவர் ஹதீஸை மறுப்பதற்காக வேண்டி எந்த மாதிரிலாம் விதைச்சி வச்சுட்டாரு, நடைமுறை சாத்தியமா முட்டியுமா அப்படி இப்படின்னு கேட்குறாருன்னு ஒரு சிதைச்சி விட்றாரு, நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயத்தை எடுத்து சொல்லி காட்டுறாரு, விளங்க அதனால் மறுத்த விஷயமே கிடையாது அது. ஆனால் இப்போ 30 லிஸ்ட் போட்டன்ல, அதெல்லாம் நடைமுறைக்கு பதில் சொல்லி ஆகணும், நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ரிப்ளை கொடுத்து ஆகணும், அதை சொல்லிட்டு இப்போ விஷயத்துக்கு வருவோம். அடுத்து என்னென்னு கேட்டால்,
சொர்க்கத்தில் முதல் உணவு, காலை மாட்டு உணவு என்னென்னமோ போடுறார். அப்போ இந்த மாதிரி உள்ள விஷயத்தையெல்லாம் போட்டு குரான்ல முரண் எல்லாம் என்னன்னு கேட்டால் குரான்ல முரண். அப்போ முரண் என்று ஹதீஸில் இருக்குமா? அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களாம். அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்களாம்? குரான்லேயும் முரண்னு சொல்லி விட்டுருவாங்களாம். அப்போ கேட்குறவன செய்வோம், அவ ரெண்டு ஒரே லட்சணத்தில் உள்ளதானா? குரான் அப்படி ஹதீஸ் அப்படி, அதானே நோக்கம். இந்த நோக்கம் எப்படி அவங்களுக்கு வாய் வருது? குரானில் முரண்டு சொல்லிட்டு போகிறது இப்படி வாய்க்கு வருது பதில் சொல்லாமல்? குரானில் முரண்டு சொன்ன முரண் மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது முரண் இல்லைங்க, அது இந்த விளக்கம் இருக்குதுங்க. அது பதிய வைக்காட்டி அந்த மக்களுக்கு என்ன பதிய? ஓ, குரானில் வந்து முரணா இருக்குன்னு பதியுமா, வேறு முரண் இல்லைன்னு பதியுமா? அப்போ எதற்காக குரானை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? இப்போ இங்கே போன அந்த அகல ஹதீஸுங்கிற ஆளுக்கு அப்புறம் குரானில் இருக்குண்டா எதுக்கு மாட்டாங்க ஹதீஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கு தான் அகல ஹதீஸ்னே பேர். ஹதீஸ் வாசிகள் அகல குரான் ஹதீஸ் கிடையாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் முதல்ல குரானுக்குரிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரி பேச மாட்டீங்கப்பா. குரானுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லாததுனால தானே குரானுக்கு முரண்பட்டாலும் ஏற்றுக்கணுங்கிறீங்க? குரானுக்கு கடுகளவு மரியாதை இல்லாததுனால தான் அது கடந்துட்டு போகுது. குரானுக்கு மாத்தமாக இருந்தால் நம்ம ஹதீஸ் தான் எங்களுக்கு வேணுங்கிறது காரணமே என்ன? நீங்கள் எல்லாம் குரான் மறுப்பாளர்கள், அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். அதனால் இப்போ விஷயத்துக்கு வருவோம். அதாவது ஷைத்தான நான் என்ன கேட்டேன், அந்த ஆயத்துல் குர்சி சம்மந்தப்பட்ட அந்த ஹதீஸுக்கு இப்போ வருவோம். 40 நிமிஷம் இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு அப்போ தான் அந்த விஷயத்துக்கு மறுப்புக்கு வர்றார். என்ன வர்றாரு? 7வது அத்தியாயம் 27வது வசனத்தை நான் சொல்லி ஷைத்தான் வந்து உங்களை நீங்கள் பார்க்காத விதத்தில் அவன் உங்களை பார்க்கிறான் அப்படின்னு வருது. அந்த ஆயத்துல் குர்சியில் அவன் உணவுகளை அள்ளுவதற்கு வந்தான்ல, வந்ததை அபூ ஹுரைரா பார்க்குறாரு. முதல் நாளும் பார்க்குறார், 2வது நாளும் பார்க்குறாரு, 3வது நாளும் பார்க்குறாரு. அப்போ ஷைத்தானை பார்க்க 7வதுன்னு குரான் சொல்லுது. நான் கேட்டிருந்த கேள்வி 7வது சூராவில் 27வது வசனத்தில் ஷைத்தான் வந்து உங்களை பார்ப்பா, நீங்கள் அவனை பார்க்க முடியாதுன்னு இருக்குது. அப்போ அது ஷைத்தானாக இருப்பானே ஆனால் அவர் அபூ ஹுரைரா பார்த்தார் என்பதற்கு மாற்றமாக வருது. அதனால் அந்த ஹதீஸை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது என்பதற்கு சொன்ன ஒரு காரணமாக அதை சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஷைத்தானை வந்து அசல் உருவத்தில் வந்து பார்க்க இயலாது, மனித உருவத்தில் வந்தால் என்ன செய்யலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறார். மனித வடிவத்தில் வந்தால் பார்க்கலாங்கிறார். அதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ரசூலுல்லா காலத்தில் மனித வடிவத்தில் வந்திருக்கிறான், அதை காபிர்கள்லாம் பார்த்தாங்க, காபிர்கள்ட்ட போய் பேசியிருக்கிறான்ட்டு ஒரு செய்தியை காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? அதுக்கு நம்ம அன்னைக்கே நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். அதே அந்த அவர் சொன்ன வசனத்து 8வது சூராவில் 48வது வசனத்தை வாசித்து ஷைத்தான் வந்தானா, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, யார்கிட்ட காபிர்கள்ட்ட சொன்னானா, உங்களை யாரும் வெல்ல முடியாதுன்றானா. அப்புறமே போர் ஆரம்பித்த உடனே நான் உங்களை விட்டு விலகிக்கிட்டேன்னு ஓடி போயிட்டான். அப்போ ஷைத்தான் வந்து அன்னைக்கு வந்து வந்திருக்கிறான், மனித வடிவத்தில் வந்திருக்கிறான். மனித வடிவத்தில்னு குரானில் இல்லை. இவர் பில்டப் சேத்தனை செய்கிறாரு இதை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி. மனித வடிவத்திலையும் வருவான், வந்து பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனித வடிவத்தில் காபிர்கள்ட்ட வந்தான்னா அந்த காபிர் முதல் இந்த ஷைத்தான் நம்பினானா? நம்ம நம்பின மாதிரி அதை நம்பி வச்சுருந்தானா? ஷைத்தான் அவன் எப்படி கண்டுபிடிச்சி முடிவு எடுப்பான்? ஷைத்தான் மனித வடிவத்தில் வந்திருக்கான், ஒரு ஆள் பேரெல்லாம் சொல்கிறார் மனித வடிவத்தில் வந்தான்னு. மனித வடிவத்தில் வந்தான்னு சொன்னால் அது எப்படி இந்த காபிர்களுக்கு தெரியும்? மனித வடிவத்தில் எத்தனை ஒரு மனுஷன்ட்ட போனா எல்லாத்தையும் போனானா, எத்தனை பேர்கிட்ட போனான் அப்படின்னு பல கேள்விகள் வருது. இந்த கேள்வி அன்னைக்கே கேட்கப்படும் பொழுது இதுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லியிருந்தோம். அந்த பதிலையும் எடுத்து போடுறேன் பாருங்கள். 8:48 குரான் வசன எண் 8:48 என்ன விளக்கம்? அதில் ஷைத்தான் உருமாறி வந்து குழப்பி அவர்களை வழிகெடுத்தான் என்று புரிந்து கொள்ளலாமா, அல்லது ஷைத்தான் உருமாற மாட்டான் என்ற காரணத்தினால் அதை வேறு மாதிரி விளங்க வேண்டுமா? அந்த அதுக்கு ஷைத்தான் உருமாற முடியுமா? அவன் மனிதர்களை குழப்ப உருமாறி கூட வருவானா? ஏனென்றால் இந்த ஹதீஸில் என் வடிவில் ஷைத்தான் காட்சியளிக்க மாட்டான் என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்போ வந்து இதை வச்சு அவர் கேட்குறார். அவர் கேட்குற வசனம் என்னன்னு கேட்டால், 8வது சூராவில் 48வது வசனத்தை வைத்து கேட்குறார். அந்த வசனத்தில் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், இரு அணிகளும் அந்த பத்ரு போர்க்களத்தில் சந்தித்த பொழுது ஷைத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஜெய்யனலகும் ஷைத்தானும் ஆமாளவும், ஷைத்தான் அவர்களுக்கு அவங்களுடைய செயல்களை அழகாக்கி காட்டினான். அதாவது நபிகள் நாயகம் ஒரு அணி, முஷ்ரிக் ஒரு அணியாக இருக்கிறாங்க. முஷ்ரிக்கள்கிட்ட போய் எப்படி காட்டுறான், நீங்கள் தான் சரியான பாதையில் இருக்கிறீங்க, முகமது தான் தப்பாக இருக்கிறாரு என்று அவங்க உள்ளத்தில் போடுறான். அவங்களுடைய செயலை அவர்களுக்கு அழகாக காட்டுக்கிறான்னு அர்த்தம். நம்ம நல்ல காரியம் தான் செய்கிறோம், நம்ம அப்பம்பாட்டம் காலத்தில் உள்ள ஒரு மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு தான் போரிடுகிறோம்னு சொல்லி நினைச்சா நல்லதாக போயிரும்ல, அப்படியான எண்ணத்தை ஊட்டுறான். ஜெய்யனலகும் ஷைத்தான் ஆமாளவும்,
ஷைத்தான் வந்து அவங்களுடைய அமலை வந்து அழகாக்கி காட்டுகிறான். அழகாக்கி காட்டிவிட்டு அவன் கூறுகிறான், லா காலிபலக்கு முல் யௌமம் மினன்நாஸ், இன்றைக்கு மனிதர்களில் யாரும் உள்ள வெல்ல முடியாது. அங்கே யார எதிர்த்தரப்பில் உள்ள முஷ்ரிக்கிட்ட போய் நீங்கள் செய்யலாம் நல்லதுதான் ஒரு எண்ணத்தை போடுறான். ரெண்டாவது என்ன போடுறான்னு கேட்டால், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, அங்கே கம்மியாக இருக்கிறாங்க, நீங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் வெல்லுவீங்க அப்படின்னு சொல்லி செய்தான் சொன்னானா. இன்னி ஜாருள்ளக்கும், நான் உங்களுக்கு அருகில் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு செய்தான் சொன்னான். பலம்மா தராத்தில் ஃபேத்தானி, இரு கூட்டமும் நேருக்கு நேர் சந்தித்த பொழுது போர் ஆரம்பிச்சிருச்சு. போர் ஆரம்பித்த உடனே நப்பச அல அகிபைஹி, பெரடியில் அடிக்க ஓடிவிட்டான். ஓடும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்னி பரியும் என்கும், நான் உங்களை விட்டு விலகி கொள்கிறேன். இன்னி யாரா மாலா தரவுனே, நீங்கள் பார்க்காதையெல்லாம் நான் பார்க்குறேன். மலக்கெல்லாம் இறங்கி வர்றாங்க, அது ஓங்கிரும் தெரியுது, அதையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு, இன்னி அகாபுலனா, அல்லாஹுக்கு பயப்படுகிறேன், அல்லாஹு சதீதுல்லிகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிச்சிருவான், நான் ஆளுகளை சண்டையை மூட்டி விட்டுட்டு சண்டை ஆரம்பித்தோன்னு ஓடி போயிட்டான். இப்படிங்கிறது அந்த 8:48 வசனம். அதில் என்ன கேட்குறாருன்னா, ஷைத்தான் மனிதனாக வந்து இவங்கள்ட்ட வந்து இப்படி பேசுவானா, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நான் உங்களுக்கு பக்கபலமாக நிற்பேன் அப்படின்னு காபிர்கள்ட்ட போய் பேசுவானா, பேசிட்டு எல்லாம் போர் ஆரம்பித்த உடனே நான் இனிமேல் வரமாட்டேன், இந்த இதுக்கு நாள் இல்லை என்று சொல்லிட்டு அம்போட்டு விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லும். அதுவும் என்ன சொல்லிட்டு ஓடி போகிறான், இன்னி யாரா மாறா தரவுன, நீங்கள் பார்க்காதெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அல்லாஹ் பயப்படுறேன், நமக்கு அல்லாஹோட மோத இயலாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்றத இந்த 8:48 இருக்குது. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது என்ன விளங்கு, இது நேரடியாக பார்த்தா என்ன தெரியுதுன்னு கேட்டால், ஷைத்தான் வந்து என்ன செய்கிறான், அந்த எதிரி கூட்டத்தில், அதாவது நபிகள் நாயகத்துக்கு எதிராக களத்தில் நின்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் நீங்கள் சரியான வேலையை தான் செய்கிறீங்கன்னு சொல்கிறான், நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறான், நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன்னு சொல்கிறான். போர் ஆரம்பித்த உடனே நமக்கு இது முடியாதுன்னு பின் வாங்கிடுறான், நான் விலகிக்கிட்டேன்னு சொல்கிறான். ஏன், காரணம் என்ன, நீங்கள் பார்க்காத நான் பார்க்குறேன், நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதை தான் நீங்கள் பார்க்குறீங்க, நான் அதையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்கிறானே, இப்படி நடந்திருக்குமா, இப்படி செய்தான் வந்து ஒருத்தர் வந்து பேசுவானா, அதுக்கு சாத்தியம் இருக்குதா, அதை வேறு மாதிரி விளக்கம் கொடுப்பதா என்று ஒரு அவருடைய கேள்வியை தான். இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு வேறு சில வசனங்கள் குர்ஆனில் இருக்குது, அந்த வசனங்களை எல்லாம் நம்ம எப்படி புரிகிறோமோ அதையெல்லாம் தொகுத்து வைத்து கொண்டால் இதை புரிவதற்குரிய வழி வந்து எளிதாகிவிடும். அது எது மாதிரின்னு கேட்டால், அல்லாஹ் வந்து 59:16 வசனத்துலையும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, கமசலி ஷைத்தான், ஷைத்தானுக்கு உதாரணம், ஷைத்தான் என்ன செய்கிறான்டா, இது காலலில் இன்சானி உக்ஃபுர், மனுஷன்கிட்ட வந்து சொல்லுகிறான் நீ காஃபிராகிவிடு. மனுஷன்கிட்ட அது ஒரு சம்பவம், அதில் வந்து ஒரு கூட்டம் மக்காவை சேர்ந்த ஒரு எதிரிகள், அந்த ஒரு குழுவுக்கு சொன்ன ஒரு விஷயம், இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு, மனுஷன்ல ஒருத்தன்ட்டையாக போய் என்ன செய்கிறானா, உக்ஃபுர் காஃபிராகிவிடு என்று சொல்கிறான். அம்மா கபர, அவன் காஃபிராகிவிடும் பொழுது காலை இன்னி பரியும் என்க, நான் உன்னை விட்டு விலகிக்கிட்டேன், இதுக்கு நான் ஆள் கிடையாது, நீனா தான் காஃபிராகிக்கிட்ட என்று அவன் சொல்லுகிறான். இன்னி அகாபுல்லாக ரப்பல் ஆலமீன், நான் ரப்பல் ஆலமீனை பயப்படுகிறேன் என்று சொல்கிறான். அப்போ இது வந்து காஃபிராக வாழ்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் செய்தான் போய் இப்படி சொல்கிறான், எப்படி சொல்கிறான், நீ காஃபிராகிருப்பாங்கிறான், அவனும் கேட்டு காஃபிராகிடுறான். அப்படி போய் சொல்ல நீங்கள் பாயிட்ட கேள்விப்பட்டீங்களா, எத்தனை பேர் முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து என்னிடத்தில் செய்தான் வந்தான், வந்து காஃபிராகிவிடு என்று சொன்னான், அவன் சொல்ல கேட்டு நான் காஃபிராகிட்டேன், உடனே நான் ஒன்று விட்டு விலகிட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, கேள்விப்படாட்டா கூட போய் கேட்டு பாருங்க, யார்ட்டையாவது முஸ்லீம் அல்லாத ஒரு ஆள்கிட்ட ஒன்றைய செய்தான் எனக்கு வந்து இப்படி சொன்னான் அப்பான்னு கேளுங்க, இல்லை பாரு, ஆனால் செய்தான் சொன்னான்னு வருதுங்க, என்ன வருது, இது காலலில் இன்சானி உக்ஃபுர், மனுஷன்கிட்ட வந்து காஃபிராகு என்று சொல்லுகிறான். பிளம்மா கபர, மனுஷன் காஃபிராகி விடும் பொழுது காலை இன்னி இதே மாதிரி தான் சொல்கிறான், இன்னி பரியும் என்க, நான் உன்னை விட்டு விலகி கொண்டேன், ஓ இன்னி அகாஃபுல்லா, அதே மாதிரி எல்லாம் பயப்படுறாங்கண்ணா, நீ காஃபிரானா என்னை வச்சு எல்லாம் தண்டிச்சிருவான், நீ காஃபிரானு நீ தான் பொறுப்பு, நான் இல்லை, இன்னி உன்னை விட்டு விலகி கொண்டேன், அப்போ நீ குஃபரை தேர்ந்தெடுத்து நீ தான் நான் இல்லை என்று சொல்லிவிட்டு ஓடிடுவான் அப்படின்னு வருது. இது பத்ரு போர்க்களத்துக்கு உள்ள விஷயம் அல்ல, கேம நாள் வரைக்கும் உள்ள ஒரு விஷயம், கேம நாள் வரைக்கும் சைத்தான் வந்து எல்லாத்தையும் இந்த இந்த பிட்டை தான் போட்டுட்ருக்காங்கிறான், போடுறான் அப்படி
அப்போ இதை ஒரு இதை வச்சுக்கிறேங்க, விளங்குவதற்கு அதே மாதிரி உள்ள இந்த வசனத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஒன்று இது 59:16 இருக்கிறது. அதே மாதிரி வந்து மறுமை நாளில் வேற இதை சொல்லுவான். எப்படி சொல்லுவான்னு கேட்டால், ஓ கால இது 14 சூறாவில் 22 வசனம், ஓ கால சைத்தானும் சைத்தான் சொல்லுகிறான், லம்மா குதியல் அம்ரு தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு, அதாவது மர்மஹஷரில் நீங்கள்லாம் சொர்க்கவாசி நீங்கள்லாம் நரகவாசின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அனைவருக்கும் உரிய தீர்ப்பை வழங்கி முடிச்சிருவான். முடித்த உடனே என்ன செய்வான்னு கேட்டால், இன்னல்லாஹ வாதக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்கு சைத்தான் சொல்கிறான், தீர்ப்புனு அழிச்ச பிறகு மகசரில் அவன் தான் நிற்பான், அவனுக்கும் தீர்ப்பளிக்கப்பட்டுரும், அவனுக்கு நரகம்னு தீர்ப்பளிக்கப்பட்டுரும். தீர்ப்பளித்தவன் என்ன செய்வான்னு கேட்டால், நரகவாசிகள்கிட்ட போவான், போய் என்ன செய்வான்டா, இன்னல்லாக வாதக்கும், அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தான், வாதல் ஹக்கி மெய்யான வாக்குறுதியை கொடுத்தான், ஓ வாழ்த்துக்கும் நானும் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன் இது செஞ்ச நல்லதுன்னு சொல்லி, ஆனால் பகலத்துக்கும் நான் வந்து வாக்குறுதியை மீறிட்டேன், ஓ வாக்கானலி அழைக்கும் என் சுல்தானி, உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, உங்களை கொண்டே சொர்க்கத்தில் சேர்க்கறதுக்கு எந்த ஒரு அதிகாரம் எனக்கு இல்லை, இல்லா அந்த தாவத்துக்கும் நான் உங்களை அழைத்தேன், ஜப்தும் இல்லை, நீங்கள் என்னால் இப்போ ஏற்றுக்கொண்டீர்கள், கொலா தழுவமுனி என்னையே குறை சொல்லாதீங்க, பொழுவும் அம்புசக்கும் உங்களே நீங்கள் குறைய சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லிட்டு என்ன செய்வான், இன்னைக்கு அபர்த்தமும் அசர்த்தமும் நீங்கள் எதையெல்லாம் அல்லாவுக்கு சிறுக்கு இணை கற்பித்தீர்களோ அதை நான் மறுக்கிறேன், நான் அதை நிராகரிக்கிறேன் என்று சொல்லி அவன் செய்தான் சொல்கிறான். சைத்தான் எப்போ சொல்கிறான், நியாய தீர்ப்பு நாளில் சொல்கிறான். அதில் அதில் சொல்கிற விஷயம் உலகத்தில் சொன்ன விஷயந்தான், நியாய தீர்ப்பு நாளில் எடுத்து காட்டுறான். அங்கே என்ன சொல்கிறான், உலகத்தில் வாழும்போது நான் என்ன செஞ்சேன், ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தேன், வாக்குறுதி நான் இப்போ மீறிட்டேன், எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, நான் தான் அழைச்சேன் உங்களை, நீங்கள் அழைப்பை ஏற்றுக்கிட்டீங்கிறான். எப்போ நம்மளை அழைச்சான், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கூப்பிட்டான், அழைச்சான் யாராச்சும் வழிகட்டவர்களெல்லாம் இல்லை, ஆனால் அப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறான் மறுமை நாளில். இந்த வசனத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி வந்து 4 சூறாவில் 21 வசனத்தில், 121 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எழுதுகும் சைத்தான் வந்து அவர்களுக்கு வாக்களிக்கிறான், ஒய் மன்னியும் அவங்களுக்கு ஆசை வார்த்தை கூறுகிறான், ஒமா எழுதுகும் சைத்தான் இல்லா கூறுகிறா, சைத்தான் வந்து மோசடியை தவிர வேறு எதுவும் அவன் வாக்களிப்பதில்லை அப்படின்னு அல்லாஹ் வந்து இதை சொல்லி காட்டுறான். சைத்தான் வந்து நம்மள்கிட்ட வந்து என்ன செய்வானா, வாக்களிப்பானா, ஆசை வார்த்தை காட்டுவானா, அவன் ஆசை வார்த்தை பண்ணுறதை கேட்டு தான் நம்ம என்ன செய்வோம், கால்நடைகளுடைய காதுகள்லாம் அறித்து கொள்வார்கள், அல்லாஹ் படைத்த கோலத்தை மாற்றுவார்கள்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் சைத்தான் சொல்லி தான் நம்ம செஞ்சோங்கிறான், யார்கிட்ட சொன்னானா சைத்தான் இல்லை. அப்போ சைத்தான் வந்து சொல்கிறான் என்ற வசனங்களை அந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு நம்மளோட தொடர்புள்ள இந்த வசனங்கள் ஆதாரமாக இருக்குது. அது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு நடந்தது, யாரு மக்கா காபிர்களுக்கு நடந்தது என்று சொன்னால் என்ன நடந்தது வழங்க முடியாது, அது என்னென்று அர்த்தம் செய்வது என்று. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தோடையும் சைத்தான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம வழிகட்டு போனோம்னு வைங்களேன், நம்மள்கிட்ட வந்து வழிகட்டு போடான்னு அவன் கூப்பிட்டான், நம்ம அவன் சொல்ல கேட்டோம், எப்போ கூப்பிட்டான் உங்களை கூப்பிட்டானா என்ன கூப்பிட்டானா, அல்ல காஃபீராக இருக்கட்டானா போய் காஃபீர் ஆகிடான்னு கூப்பிட்டாங்கிறான். அப்போ என்னென்று கேட்டால், உள்ளத்தில் தான் எல்லாத்தையும் போடுறான், உள்ளத்தில் போடும் பொழுது நம்மள்ட உள்ளத்தில் போடுவதைத்தான் நேராக சொன்னேங்கிறான். சைத்தானுக்கு என்ன பவர் எல்லாம் கொடுத்துருக்கான்னு கேட்டால், உள்ளத்தில் நுழைந்து கெட்ட காரியத்தை செய், அல்லாஹ் நிராகரிச்சிரு, ஆதமலை சிலாத்துக்கும் வசுவசதான்னு சொல்கிறான், இப்போ வசுவச லகமும் சைத்தான், சைத்தான் ரெண்டு பேருக்கும் வசுவசாவை கெட்ட எண்ணத்தை உண்டாக்கினான், நான் சொல்லித்தான் என்ன செஞ்சான், மரத்தை எல்லாம் சாப்பிட அந்த கனியை சாப்பிட சொல்லி அல்லாஹ் சைத்தான் வழிகெடுத்தான். அந்த மாதிரி எல்லார்ட்டையும் சைத்தான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறான், அவன் பேசுகிற நமக்கு வழங்காது, என்ன செய்யும் நாசமாக போடான்னு சொல்லுவான், அவன் சொல்லிவிட்டு நான் இதுக்கு ஆள் இல்லான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான், அது நமக்கு வழங்காது, ஆனால் சொல்கிறான், கண்டிப்பாக சொல்கிறான், நம்ம எல்லார்ட்டும் என்ன செய்கிறான், காப்பிராகும்னு சொல்கிறான், அதான் உள்ளத்தில் போடுறான். அவன் ஆகிட்டானா அப்போ என்ன செய்கிறான், டிக்ளேர் பண்ணி ஓடுறான், இன்னும் நாள் இல்லை உங்களுக்கு வழங்காது, சைத்தான் அவன் சொல்கிறான் என்பதில் பொய் இல்லை, இவன் அவன் சொன்ன விஷயங்கள் வந்து நமக்கு விளங்குதா, விளங்கவில்லை. அப்போ சைத்தான் இதையெல்லாம் சொல்வான் என்று வேற வசனங்களில் நமக்கு சொல்லப்படுகிறதோ அது எதுவுமே நமக்கு விளங்கும்படி அவன் சொன்னது கிடையாது. அவன் உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை உண்டாக்கிவிட்டு அவன் தப்பிச்சு போகும்போது என்ன செய்கிறான், அவனாக சொல்லிக்கிட்டு ஓடுறான். அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இந்த வசனத்தை பார்த்தீர்களே ஆனால், சைத்தான் வந்து அவங்களுடைய அமல்களை அழகாக்கி காட்டினான், இது உள்ளத்தில் உள்ள விஷயம் அழகாக்கி காட்டினானா,
அழகாய் காட்டிட்டு அவன் சொல்றான் உங்களை யார் வெல்ல முடியாதுன்னு. வெல்ல முடியாதுன்னு சொன்னது காதில் கேட்கற விதமாக சொல்லுவான் இல்ல, வெல்ல முடியாது என்பதை வந்து அந்த கருத்தையும் உள்ளத்துல போடுறான். வெல்ல முடியாது, ஏன்னா நீங்க கூட இருக்கிறீங்க, அவங்க ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, உங்கள்ட்ட ஆயுதங்கள் ஜாஸ்தியா இருக்குது, அவங்கள்ட்ட ஆயுத பலம்லாம் இல்லை, உங்கள்ட்ட இளைஞர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து வயசான ஆட்களாக இருக்கிறாங்க, இப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் ஒரு உள்ளத்தில் போட்டால் இந்த வாயினே நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்புறமே உள்ளது அதை உள்ளத்தில் போட்டு முடிஞ்சிருது. அப்புறம் என்ன செய்யறான், நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். நமக்கு விளங்காது. ரெண்டு அணியை சந்தித்த பொழுது நான் வந்து நீங்கள் பார்க்காதீங்களா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓடுறான். இது நமக்கு விளங்காது. சைத்தான் சொன்ன விஷயங்களில் சில விஷயங்கள் உள்ளத்தில் போட்டதாக இருக்கும், சில விஷயங்கள் உள்ளத்தில் போட்டதுக்கு மாற்றமாக ரிசல்ட் வரும்போது பின்வாங்குவான்ல. அப்போ அவன் சொன்ன விஷயங்கள் வந்து உள்ளத்தில் போட்டது இல்லை, அவன் ஓடுவதற்கு அவனாக சொல்லிட்டு ஓடுறது. இதே ரெண்டாக தான் பிரிக்கிறோம். எப்படி 8:48 வசனத்தில் வந்து சைத்தான் அழகாக்கி காட்டினான் உங்களை யாரும் வெள்ள இயலாது, இது உள்ளத்தில் போடலாம். அதே நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு அருகில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் போட இயலாது. அவனே வந்து கிட்டத்தில் நின்றா தான் அப்படி போட முடியும். அப்போ நான் அருகில் இருக்கிறேன் அவன் அவன் சொல்லி கொடுக்குறான் சைத்தான். அதே மாதிரி வந்து ரெண்டு அணியும் சந்தித்து கொண்ட போது என்ன செய்யறான்னு கேட்டால், நீங்கள் பார்க்காத நான் பார்க்குறேன், மலக்கெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். அப்போ நீங்கள் பார்க்காத நான் பார்க்குறேன்னு சொல்லி இந்த பையனுக்கு விளங்குற மாதிரி சொல்லி தொலைச்சிருந்தான்னா போருக்கு வராமல் அவங்களும் ஓடி போயிருப்பாங்க. அவங்க என்ன சொல்வாங்க, இவன் நான் ஓடுறானே தவிர இந்த அப்போ மலக்கெல்லாம் நிற்கிறாங்க, இப்போ நிற்க முடியாது, அல்லாவுக்கு முன்னாடி எடுத்து நிற்கிறேன், நான் அல்லாவுக்கு பயப்படுறேன், பேசாம ரிவர்ஸ் ஆகி போகணும்னு அப்படி சொல்லியிருந்தானே. ஆனால் போரே நடந்திருக்காது, சரணடைஞ்சு ஓடி போயிருப்பார்கள். அப்போ இது அவன் சொல்லுகிறான், நமக்கு விளங்காது. அப்போ சில சைத்தான் பேச்சை வச்சு குரானை தேடி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை உள்ளத்தில் அவன் போடுகிறான். உள்ளத்தில் போடுவதை சைத்தான் சொன்னான் என்ற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான். நான் அந்த அந்த இந்த வசனத்துக்கு வாங்கினேன், இதில் 59:16 சொன்னோம்ல, சைத்தான் வந்து மனிதன்ட்ட காஃபிராகும்னு சொல்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம், மனசில் போடுறான்னு அர்த்தம். மனசில் போட்டது வந்துருதா, அது அவன் சொன்னான்னு வந்துருது, அவன் காஃபிர் ஆகிடுறான். காஃபிரான உடனே நான் இதை விட்டு விலகி கொண்டேங்கிறது மனசில் போட்டது இல்லை அப்படிங்கிற என்ன யாருக்கு வரவும் செய்யாது. காஃபிர் ஆகிறான், வேலை முடிஞ்சு போச்சு. இவன் ஓடுறதுக்கு என்ன செய்யறான், அவன் சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு ஓடுறானே தவிர அது அல்லாவுக்கு தெரியும், மாணவர்களுக்கு தெரியும், பதிவு செய்ய பதிவேட்டில் இருக்குமே தவிர இவன் சொல்வது அவனுக்கு விளங்காது. இவன் சொல்கிறான், நான் வந்து உங்களை விட்டு விலகி கொண்டேன், விலகிக்கிட்டு அல்லாஹ் பயப்படுறேன்னு சொல்லி அதை விட்டு ஒதுங்கி கொள்கிறான். அப்போ சைத்தானை பொறுத்த வரைக்கும் எப்படி வழங்கணும்னு கேட்டால், நம்மளை வழிகெடுப்பதற்காக நம்ம உள்ளத்தில் போடுற விஷயங்கள் இருக்குல்ல அது அவனே செய்வது. அதுக்கு பிறகு அவன் ஒதுங்குறான் இல்லையா, அதுவும் அவன் வந்து நம்மள்கிட்ட சொல்கிறான், நமக்கு விளங்காது. இது நம்ம உள்ளத்தில் போடுகிறான், அந்த தாக்கம் நமக்கு ஏற்படுது. காஃபிர் ஆவு என்று உள்ளத்தில் போடுகிறான், நம்மளும் அவன் என்ன அவன் சொல்ல கேட்டு காஃபிர் ஆயிடும். காஃபிர் ஆகி முடித்த பிறகு என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் இதுக்கு ஆள் கிடையாது வர்றேன் அப்படின்னு சொல்லி போகிறான். அவனாக சொல்லிக்கிட்டு போகிறான், கிருக்க மாதிரி சொல்லிட்டு போகிறான்னு அர்த்தமே தவிர நமக்கு இது விளங்கலை. இதெல்லாம் மறுமையில் இருக்காடா, அவன் என்ன செய்யும் இப்படி சொன்னான் என்பதெல்லாம் அல்லாஹ் ஒரு விசாரணைக்கு உட்படுத்துவான். இப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சைத்தானை வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லுகிறான்ட்டு என்ன செய்யக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. சைத்தான் சொன்ன விஷயங்களை ரெண்டாக பிரிக்கணும். எதெல்லாம் உள்ளத்தில் வசவசா போட்டிருக்காங்கிற விஷயமா இருக்குதோ அதெல்லாம் அவன் உள்ளத்தில் போட்டது. எதை வந்து உள்ளத்தில் போடாமல் அவன் ஒதுங்கி ஓடுகிறான், பின்வாங்கி ஓடுகிறான், நான் இதுக்கு ஆள் இல்லைங்கிறான்னா இது உள்ளத்தில் போட முடியாது. அவன் ஒதுங்கிட்டாங்கிற விஷயம் இருக்கிறதோ அப்போ சைத்தான் ஒதுங்கிற விஷயத்தை உங்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தர்றான். நான் விலகி கொண்டேன் என்றவன் சொல்வதை நீங்கள் கேட்கல, அல்லாஹ் சொல்வதன் மூலமாக சைத்தான் விலகி கொண்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம். இறைவன் அந்த விஷயத்தை நம்ம காதில் போடுற காரணத்தினால இறைவன் வழியாக நம்ம அறிந்து கொள்கிறோம் அப்படி புரிஞ்சுக்கிறேன்னு. அந்த எல்லா சைத்தானை பற்றி வர்ற எல்லா விஷயங்களும் அப்படித்தான் இருக்கும். சைத்தான் மனுஷனோட பேசுகிறான்னு வரக்கூடிய அம்புட்டு விஷயத்திலையும் உள்ளத்தில் உதிக்கக்கூடிய விஷயமும் இருக்கும், பின்வாங்கி ஓடக்கூடிய விஷயமும் கலந்துருக்கும். பின்வாங்கி ஓடுற விஷயமெல்லாம் அவனாக சொல்லிக்கொண்டு நமக்கு விளங்காத விஷயங்கள், உள்ளத்தில் போடுற விஷயங்கள் எல்லாம் நாமே உணர்கிற விஷயங்கள். இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, இந்த அதையும் சொல்லிடுவோம். இந்த வசனத்துக்கு சொல்லும் பொழுது இது என்னவென்றால், ஒருத்தர் இருந்தார், அவர் யாருன்னு கேட்டால் சுராக்கா, சுராக்கான்னு சொல்லுவாங்கல்ல, பின்னாடிக்கு மக்கா வெற்றியில் இஸ்லாத்துக்கு வந்தார், முன்னர் காஃபிராக இருந்தார். சுராக்காவுடைய தோற்றத்தில் வந்து இப்லீஸ் வந்தானா, நிஜமாக நடந்த மாதிரியே சொல்லி வச்சுருக்கிறாங்க. எப்படி இப்லீஸ் நேரடியாக வந்தான், ஒரு கூட்டத்தோடு வந்தான், வந்து என்ன செஞ்சான், நான் உங்கள் ஆள் உங்களுக்கு பக்கபலமாக நிற்பேன்னு சொன்னான். போர் ஆரம்பித்த உடனே
நான் ஆள் இல்லைன்னு ஓட்ட முடிச்சுட்டான் அவன் அப்படின்னு சொல்லி நிஜமாகவே சுராக்கா என்ற ஒரு ஒரு காபிரான அவர் மக்காவில் இருக்கார் போருக்கு வரலவர் அவர் வடிவத்தில் வந்து இந்த மாதிரி பேசிவிட்டு ஓட்டம் பிடித்து விட்டான் என்று சில செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது. செய்தின்னா யாருன்னு கேட்டால் ரசூல்லா சொன்னதாக வரல, இப்னு அப்பாஸ் அப்படி சொன்னார் என்று சொல்லி தபரியில் இந்த ஒரு செய்தியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த தபரியில் வரக்கூடிய இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதை அறிவிக்கிறார் முதல் அறிவிப்பாளர் முசன்னான்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். இவர் யாருன்னு தெரியாது, இவருக்கு வரலாறு கிடையாது. யாரென்று அறியப்படாத ஒரு வழியாக இப்னு அப்பாஸ் இதை சொன்னதாக அறிவிக்கப்படுகிறது. அப்போ சைத்தான் சுராக்கா வடிவில் வந்தான் என்பது இப்னு அப்பாஸ் எப்படி அறிவார்? சைத்தான் வந்தான் என்று சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லட்டுமே தவிர சுராக்கா வந்தார் தான் அவர் சொல்ல முடியும். சுராக்கா வடிவத்தில் தான் இப்லீஸ் வந்தான்லாம் சொல்வதாக இருந்தால் இது வந்து அவர் அவராக ஊகமாக சொன்னார்னு வருது, அது கூட ஆதாரமற்றது. இதை வச்சுக்கிட்டு நெசமாக நடந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, சுராக்கா வடிவத்தில் வந்தான்ங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கிறது. ஆனால் உண்மை என்னென்னு கேட்டால் ஹசன் பசரி ஆத்தமுல் அசமு இன்னும் போல அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது வசுவசா தான், இது உள்ளத்தில் போட்ட வசுவசா, வசுவசா முடிச்சுட்டு அவனாக சொல்லிக்கொண்டு ஓடினான்னு தான் இதுக்கு அர்த்தம் செய்யணும். அந்த ஒரு சம்பவத்துக்கு ஆதாரம் இல்லைன்ட்டாங்க. எந்த சம்பவம்? சுராக்கா என்பவருடைய வடிவத்தில் வந்தான், வந்து இந்த மாதிரி நேரடியாக மக்கா காபிர்கிட்ட பேசினான், நான் உங்களுக்கு அருகில் இருப்பேன் என்று சொன்னான். அதுக்கப்புறம் வந்தவுடனே நீங்கள் பார்க்கார நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் வந்த வழியே திரும்பி ஓடிவிட்டான்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. ஆனால் இதை வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா தான் நம்ம நம்பணும். சைத்தான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் மனிதர்கள் பார்த்து கண்டுபிடிக்கல, இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக வரல, இப்னு அப்பாஸ் சொன்னதாக வருது, அதுவும் பலவீனமாக இருக்குது, ஆதாரப்பூர்வமான அதை இல்லை. பார்க்க இயலாதுன்னு தான் குர்ஆன் சொல்லுகிறது. சைத்தானை வந்து மனித வடிவத்தில் வந்தால் பார்க்கலாம்னு ஒரு ஆதாரத்தை காட்டுறார். அது வந்து மனிதனை குறிக்கலை, அவன் சைத்தான் வந்து உள்ளத்தில் போட்டதை தான் சொல்கிறது, உள்ளத்தில் போட்டது தான் சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம விளக்கம் சொல்லிட்டோம். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். மலக்குமார்களையெல்லாம் பார்த்துருக்குறாங்க, இப்ராஹிம் நபியுடைய மனைவி பார்த்துருக்குறாங்கல்ல, பிள்ளைக்கு நற்செய்தி சொல்லும் பொழுது அப்போ இப்ராஹிம் நபி எதுக்கு வந்திருக்காங்கன்னா நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோன்றது, எனக்கு பிள்ளை பிறக்க மாட்டலாம் கேட்பாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றாந்து போடுறார். மலக்குகளை மலக்குகளை பார்க்குற பற்றி நான் சொன்னேன், மலக்குகளை நபிமார்கள் அல்லாதவர்களும் பார்த்துருக்கிறார்கள்னு ஆதாரம் இருக்குன்னா அது ஓகே, அதை நான் சொல்லலை. சைத்தானுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இன்னஹு யராக்கும் ஹுவ கபீலுஹு மின் ஹைசுலா தரவுணகும், நீங்கள் பார்க்காத வகையில் உங்களை சைத்தானும் அவனுடைய சகாக்களும் உங்களை பார்க்கிறார்கள் அப்படின்னு சைத்தானுக்கு நான் சொன்னதை வச்சு என்ன செய்கிறார்னா, மலக்கை பார்த்தாங்களே மலக்கு பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லலையே நமக்கு, மலக்கத்தான் பார்த்துருக்குறாங்களே. ஜிப்ரீல் வந்து அந்த கேள்வி கேட்கும்போதே மனுஷ வடிவத்திலாம் வந்து கேட்பார், இஸ்லாம்டா என்ன ஈமான்டா என்னன்னு மனுஷ மாதிரி கேட்பார். ஒரு போன பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க வந்தது ஜிப்ரீல்பாங்க. மலக்கை பார்க்குறத பற்றி நான் பேசவே இல்லை, அந்த மலக்கை பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லவும் இல்லை, அதான் சொல்லாததுக்கு பதில் சொல்லித்திருக்கிறார். நான் கேட்பேன் என்னன்னு கேட்டால் சைத்தான பார்க்க இயலாது, அதான் டாபிக். இந்த ஹதீஸ் வந்து சைத்தானை பார்த்து மூணு தடவை பார்த்துருக்கிறார். அபூ ஹுரைரா என்ன செய்கிறாரு, உணவையெல்லாம் அழுறான், முதல் நாள் பார்க்குறாரு, ஏண்டா அழுற, வீட்லலாம் இல்லை பசியாக கிடக்கிறாங்க அப்படின்னோடனே இன்னும் வராத அடித்து ஓட்டி விட்டுறாரு. ரெண்டாவது நாள் வர்றான், ரெண்டாவது நாள் பார்க்குறாரு, மூணாள் வர மூணாள் பார்க்குறாரு. நம்ம என்ன கேட்டோம், இப்படி பார்க்க இயலுமா? சைத்தானை வந்து மனிதன் பார்க்க இயலாதுன்னு குர்ஆனில் இருக்கல, பார்க்கலாங்கிறதுக்கு ஆதாரம் கொடு. பார்க்கலாமுங்கிறது நீ சொன்ன ஆதாரம் வந்து உள்ளத்தில் போட்டது தானே தவிர மனித வடிவத்தில் வந்து பார்த்தார்கள்னு குர்ஆனில் இல்லை. நீங்கள்லாம் பிராக்கெட் போட்டு சேர்த்த விஷயங்கள் அது வழங்குது, அதனால் வந்து பார்க்க இயலாதுங்கிறது தெளிவாக இருக்கிற காரணத்தினால அந்த ஹதீஸு தவறான ஹதீஸு தான் என்பதில் சந்தேகம் கிடையாதுன்னு வச்சுட்டோம். அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் வந்துக்கிட்டு இதை கொண்டாந்து போடுறீங்க, இதை மலக்கை கொண்டாந்து போடுறீங்க, மலக்கு நபி அல்லாஹ் மலக்கை பார்த்துருக்கான், இப்ராஹிம் நபி மலக்கை பார்த்துள்ளார்கள், லூத்து நபியுடைய அந்த எதிரிகள் பார்த்துருக்கிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீலை பார்த்துருக்கிறார்கள் சேர்த்துக்கிறங்க, பார்க்கத்தான் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ வந்து மலக்கு வந்து இப்போ பார்க்குறதுங்கிற விஷயத்தை வந்து நம்ம மறுக்கலை. அப்படி மலக்கை பார்த்தார்கள்னு வர்ற ஹதீஸை ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமே, புகாரியில் அந்த ஹதீஸ் வருமே, அது ஜிப்ரீல் மனித உருவத்தில் வந்து ஈமாண்டா என்ன இஹ்சாண்டா என்னன்னு கேட்பார்ல, ரசூலில் விளக்கம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கப்புறம் திரும்பி போயிடுவார்ல, யார் தெரியுமா ஜிப்ரீல் தான் வந்தார் ரசூலுல்லாஹ் சொல், அதை நம்ம மறுத்தமா? அதை மறுத்து அது மறுத்திருப்போம். மனிதனை எப்படி மலக்கை பார்த்துருப்பாருன்னு கேட்டிருப்போமே, மலக்கை பார்க்குறதுக்கு ஒரு நாள் அப்படி வரல, நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு. சைத்தானுக்கு கேட்குற காரணம் என்னென்னா சைத்தானை பார்க்க மாட்டீங்கன்னு வருது. சைத்தானுக்கு வந்து இந்த சைத்தானை பார்க்க மாட்டீங்கன்னு வரலன்னு அப்போ நம்பியிருப்போம். சைத்தானை நீங்கள் பார்க்க இயலாதுன்னு இந்த வசனம் இல்லாமல் இருந்தால்
சைத்தானை பார்த்துருப்பார், என்ன இருக்கு ரசூலுல்லா காலத்து நடந்திருக்கலை பார்த்துருப்பான் போயிருவோம். அப்போ சைத்தானை பார்க்க இயலாது என்பதற்கு வசனம் இருக்கிறது. மலக்கை பார்க்க இயலாது வசனம் இல்லை. நீங்கள் மலக்கப்பு கொண்டா ஜாயின் பண்ணி மலக்கை பார்த்ததுனால் சைத்தானை பார்த்துருவோம். இது எப்படி என்ன ஒரு உங்களுக்கு என்ன அறிவு இது? இது ஒரு சரியான வாதம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டால் இது ஒரு விஷயத்தை சொல்லிடுறாரா, அதனால அந்த ஹதீஸ் தவறுன்று அது நிறுவனமாச்சு. சைத்தானை வந்து பார்த்தார்னு ஒன்று வருது. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த உணவு, அதில் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், சைத்தானுடைய உணவு என்ன, விட்டை இது மாதிரி உள்ள உணவு உண்டு, அந்த எலும்புகள்லாம் உணவுன்னு சொல்லிட்டோம். இதில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் இவன் ஃபித்ரா பொருள்கள்லாம் அல்றான் வந்துக்கிட்டு. ஃபித்ரா பொருள்கள்ங்கிற என்னவாக இருக்குது அந்த காலத்தில், பேரிச்சம்பழமாக இருக்கும் அல்லது திராட்சையாக இருக்கும், இந்த கோதுமை கூட ஜாஸ்தியாக பெரும்பாலும் இருக்காது. அப்போ இந்த மாதிரியான பாலாடை கட்டியாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த காலத்து உணவு முறையாக இருந்துச்சு. அதை தான் உணவு ஃபித்ரான்னு கொடுத்துருப்பாங்க. அதனுடைய காவலராக தான் அபூ ஹுரைரா போட்டிருப்பாங்க. அந்த ஹதீஸ் உண்மையாக இருந்தால் அது போட்டிருப்பாங்க. இப்போ சைத்தான் எதை அழுறான், பேரிசை மருத்து அழுறான், கிறிஸ்மஸ் திராட்சை பழத்தை அழுறான்னு வருதுல. நம்ம கேட்டோம் சைத்தானுக்கு இதுதான் உணவா, இப்படி தான் உணவா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, சைத்தானுக்கு நிறைய உணவுகள் இருக்கிறது அப்படின்னு சில ஹதீஸில் சொல்கிறார். என்ன உணவு இருக்கிறது? நீங்கள் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டா சைத்தான் தான் அதை சாப்பிட்றான், கீழே கொட்டின சாப்பாடை சைத்தான் சாப்பிட்றான்லாம் வருதுல. அந்த மாதிரி எடுத்து வச்சு சைத்தானுக்கு எலும்பு மட்டுமா உணவு, நிறைய உணவுகள் இருக்குங்கிறாரு. நிறைய உணவு இருக்குது. ஆனால் சைத்தானுக்கு ஒரு உணவாக இருக்குதுன்ற அர்த்தம் என்ன? சைத்தானுக்கு உணவுன்னு சொன்னால் அந்த உணவுகளுடைய சக்தியை எடுத்துகிட்டு போவானே தவிர உணவே தூக்கிட்டு போக மாட்டான். சைத்தான் வந்து இப்போ நம்ம பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்றோமுங்க, அது சைத்தானுடைய உணவு, அந்த உணவு அங்கே தான் இருக்கும். அங்கே பிஸ்மில்லா தட்டில் தான் அது இருக்கும். அதில் கொட்டி போன உணவு வந்து சைத்தானுடைய உணவுன்னு இருக்கிறது. அப்போ சைத்தானோட உணவு கொட்டினோன்னு காண போயிருச்சா? உணவு அங்கே தான் கிடக்கும். சைத்தானுடைய உணவுனா என்னான்னு கேட்டால் அவனுக்கு உரியதாக நம்ம ஆக்கிட்டோன்ட்டு அர்த்தம் வருமே தவிர அள்ளிக்கிட்டு போகிறதுன்னு வராது. சைத்தான் என்றைக்காச்சும் வந்து இடது கையால் சாப்பிட்டவுடனே உணவு அள்ளிக்கிட்டு போயிட்டானா, சிந்திய உணவை அள்ளிக்கிட்டு போயிட்டானா? பலவித உணவுகள் வருகிறது. இங்கே என்ன வருதுன்னு கேட்டால் பேரிச்சம்பழத்தை வளர்றான்ல, அல்லாமல் என்ன செய்யலான்னு கேட்டால் அப்படி பார்த்து அதிலோட சத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு போயிட்டான்னு சொன்னால் அப்படி தானே சைத்தானோட உணவாக இருக்குது. எலும்புகள்லாம் உணவுண்டு வருது. அப்போ உலகத்துக்குள்ள எலும்புலாம் காண போயிடுச்சா? எலும்புகள்லாம் கிடக்க தான் செய்யுது. அந்த எலும்புகளிலிருந்து அவனுக்கு வேண்டியதை உறிஞ்சு கொள்கிறான்ங்கிற அர்த்தம் தான் அது கொடுக்க முடியும். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், எனக்கு புள்ள குட்டிலாம் இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க, அதுக்காக தான் இதை எடுக்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழத்தையும் அந்த உணவு தானியங்களையும் பொருள்களையும் அள்ளிக்கிட்டு போகிறான், அள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போ அதுக்கு காரணம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் புள்ள குட்டி உள்ளவன், ரொம்ப பசியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறானே, சைத்தான் வந்து இந்த உணவுகளை அப்படி எடுத்துக்கொண்டு மனிதன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடியவனா, அதில் உள்ள சாரா சாத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொடுறவனா? சைத்தானுடைய உணவுன்னு வந்த விஷயங்கள் பூரா அவன் திண்டு போயிடான்னு அர்த்தமா? பிஸ்மில்லா சொல்லாத ஒரு சாப்பாடு இருக்குது, பாதி சாப்பிட்டு பாதி வச்சுட்டீங்க, தட்டு காணா போயிடணும். ஏன் சைத்தான் சாப்பிட்டான்டா? சாப்பாடு அங்கே தான் இருக்குது, அதுலேருந்து உள்ள அவனுக்கு தேவையான சத்தை எடுத்துக்கிடுவான். அப்போ சைத்தானுடைய உணவு என்பதற்கு வந்து அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த உணவு அப்படி இருக்கும், எலும்புகள் உணவு என்று வந்தால் உலகத்தில் உள்ள எலும்புலாம் காணா போயிடணும். எல்லா எலும்பும் அங்கே தான் கிடக்கும், போட்ட எலும்பு அங்கங்கே தான் கிடக்கும். எலும்புகளை கசாப்பு கடைக்கு பக்கத்தில் வெட்டி வெட்டி கொண்டு போட்டிருப்பாங்க பின்னாடி, அப்படி கிடக்கும் அந்த எலும்புகள்லாம். ராத்திரி போட்டது காலையில் காணா போகாது. அப்போ எலும்பு உணவுன்னு என்ன அர்த்தம்? எலும்பிலிருந்து அவனுக்கு தேவையானதை அவனுக்கு தேவையான உறிஞ்சி எடுத்துக்கிடுவான். அது ஏதோ ஒன்று நல்லா வச்சுருக்கிறான், அது ஆன்மீகம், அதில் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி தானே வருது. இதில் எப்படி வருது? சைத்தானுக்கு பலவித உணவு இருந்தாலும் இந்த பேரிச்சம்பழமே உணவு உண்டாலும் அவன் என்ன செஞ்சுருப்பான்? சைத்தான் பேரிச்சம்பழம் அள்ளிட்டு போவானா? பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டு போய் கொடுப்பானா? அப்படிங்கிற ஒரு உணவுக்கு, சைத்தானோட உணவுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு வகையை வச்சு பார்த்தாலும் இந்த ஹதீஸ் சரியில்லாமல் தெரிகிறது. அப்புறம் சைத்தான் வந்து மனித வடிவத்தில் வந்தது, அல்லது புள்ள குட்டி இருக்குன்னு முறையிட்டது, இதையெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு இந்த ஹதீஸில் ஒரு நெருடல் இருக்கிறது என்று நம்ம சொன்னோம். அது வந்து நிரூபணமாகிறதா தானே இருக்குது, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால் இந்த சைத்தானுக்கு சொன்ன விஷயம் இவ்வளோ தான் பதில் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த ஆயத்தில் குருசிக்கு சொன்ன பாக்கி எல்லாம் வந்து அந்த சம்மந்தம் இல்லாத பதில் தான். பிறகு சொன்ன பதில் என்னன்னு கேட்டால், சைத்தான் மனித வடிவத்தில் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறார். அதுக்கு ஆதாரம் காட்டலை. ஒரு வசனத்தை காட்டுறாரு, அது மனித வடிவத்தில் வந்தான் என்று சொல்லவில்லை. நான் காட்டிய வசனம் நீங்கள் பார்க்க இயலாதுன்னு ஒரு தெளிவான வசனம். நீங்கள் பார்க்க இயலாதுன்றாலே கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ கண்ணுக்கு தெரியாது என்று சொல்கிறதுக்கு மாத்தமாக இருக்குங்கிறதுக்கு அவரோட ஆன்சர் இல்லை. சைத்தானுடைய உணவு என்றால் சைத்தான் உணவை வந்து அள்ளி கொண்டு போக மாட்டான். சைத்தான் உணவுன்னு எங்கேயாவது உணவு கொண்டு நம்ம வீட்டில எல்லாம் காணா போயிடணும், எல்லாமே
பிஸ்மில்லா சொல்லாமல் ஒரு பத்து மூட்டை நெல் இறக்கி வச்சான்னு வைங்க, அந்த உணவு சைத்தானுக்கு உள்ளதை போச்சுல, காலையில் பார்த்தா வெறும் ஜாக்கு தான் இருக்கணும். அப்படி இருந்திருக்கா? சைத்தானுடைய உணவு தானுங்க. ஒரு வீட்டில் நூறு மூட்டை நெல் அறுவடை செஞ்சு வருது, வீட்டுக்குள்ளே நுழைய பிஸ்மில்லா சொல்லி அடிக்க பிஸ்மில்லா சொல்லாமல் அடிக்க வச்சுட்டான். அது யாருக்குரியது? சைத்தானுக்குரியது. அப்படின்னா என்ன வாயிரணும்? காலைல போய் பார்த்தா வெறும் ஜாக்கு இருக்கணும். சைத்தான் தின்று எடுத்துகிட்டு போயிருப்பான்ல, எடுத்துகிட்டு போவான்னு அர்த்தமா? அதில் உள்ள சாராம்சத்தை எடுத்துக்கொள்வான்னு அர்த்தமா? சாராம்சத்தை எடுத்துக்கொள்வான்ங்கிறது அர்த்தம். அப்படி தான் சைத்தானுடைய உணவாக இருக்குன்னா, இதே மாதிரி இருந்தால் அவனுக்கு மலஜலனும் கழிக்கிற மாதிரி வந்துடும். இதையே திங்கிறான்னு வைங்க, அது ஒரு விதமான ஒரு சத்தை எடுத்துக்கொள்கிறான். உடலோடு உள்ளவன் கிடையாதவன். அதனால் என்னென்னு கேட்டால், அந்த உணவு அள்ளுனது என்பது மனிதன் மாதிரி இருக்கிறது. நல்லா பார்த்தாலேயே அதை வந்து கண்ணால் இவர் பார்த்தது வச்சு பார்த்தா மனுஷன் மாதிரி தான் தெரியுது. அவன் உணவு புள்ள குட்டி இருக்குது என்றெல்லாம் சொல்வதை பார்த்தால் அந்த மாதிரி தான் இருக்கிறது. அதே மாதிரி வந்து புள்ள குட்டிக்கெல்லாம் சம்பாதிக்கணுங்கிறது அவனுக்கு கிடையாது. அதை வந்து சைத்தானுக்கு தான் இங்கிட்டு போய் சம்பாரிச்சிக்கிடுவாங்களே. புள்ள குட்டிக்கெல்லாம் சோறு போடுறதுங்கிறதெல்லாம் சைத்தானுக்கு இருக்கிறதுக்கு ஒரு சாத்திய குறைவானதாகவும் இருக்குது. அன்னைக்கு நான் சொல்லலை. அப்போ என்னென்னு கேட்டால், இந்த மாதிரியான இந்த ரெண்டுக்கு தான் பதில் சொல்கிறார். அந்த ரெண்டு பதில் சரியில்லை. மலக்குகளை வந்து சைத்தானை பார்க்க முடியாதுன்னு தெளிவாக குரானில் இருக்கிறது. இந்த ஹதீஸு சைத்தானை பார்த்ததாக சொல்கிறது. அதனால் இந்த ஹதீஸு டவுட்டு உள்ள ஹதீஸு. அது உணவு அல்லுனதாக வருது, அள்ளிக்கிட்டு போக மாட்டான் சைத்தான். எந்த இடத்துலலாம் சைத்தான் உணவு கொண்டு வருதோ அந்த இடத்துல அந்த உணவு அங்கே தான் இருக்கும். சைத்தான் வந்து அந்த அதனுடைய சத்தை தான் எடுத்துக்கொள்வான்னு வருமே தவிர, அதையே எடுத்துக்கிட்டு போவான் என்று எலும்பு உணவு என்றால் எலும்பையில் அள்ளிக்கிட்டு போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. உலகத்தில் எலும்புன்னு ஒன்று இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஜின்கள் அப்படியே உடல்ல தாண்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊரில் இங்கே கசாப்பு கடைக்கு இல்லை ஒரு பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்து ஒன்றுமே இருக்கக்கூடாது. அப்படி கிடையாது. அப்போ எலும்பு இதெல்லாம் உணவுன்னு வருதுன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? சைத்தானுக்குரிய முறையில் அந்த உணவு என்பது அந்த உணவு காணா போகாது. உணவு அங்கே தான் கிடக்கும், ஆனால் சைத்தான் எடுத்து சாப்பிட்ருவோம், அவனுக்கு தேவையானது எடுத்துக்கிறான்ட்டு அர்த்தம். அந்த மாதிரி பார்க்கையிலையும் இது மனிதன் மாதிரி வருதுங்கிற அடிப்படையில் நம்ம சொன்னோம். அதனால் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த வாதத்தை வைப்பது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் வர்றோம். யூனுஸ் அவர்களே, உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இதுக்கும் பதில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஆனால் என்ன செய்யணும்? திரும்பி ஒருக்காக முதல் ஹதீஸை யாவப்படுத்துகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு நீங்கள் பதில் ஆரம்பிக்கணும். முதல் வாதத்தை நான் எடுத்து வச்சிடறேன். ஒவ்வொரு ஹதீஸாக வைக்கணுங்கிறன்ல. முதல் வாதம் என்னென்றால், ஹதீஸை மறுக்கிறார்கள், ஹதீஸில் சந்தேகத்தை உண்டாக்குறார்கள். எதுக்கு எடுத்தாலும் அந்த மாதிரி இவர் வந்து உண்டாக்கி வச்சு விட்டார், அதனால் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறார்கள். சைத்தான் ஆயத்தில் குறிச்சு ஓதுன உடனே எங்களுக்கு சைத்தானோட எண்ணம் வருதுன்னு கேட்குறதுக்கு இவர் விதைச்சது தான் காரணம்லாம் சொல்கிறீங்கல்ல, அதுக்கு சொல்லிவிட்டீங்க. சரி, இதுக்கு வந்து நீங்கள் விளக்கம் சொல்லலாம்ல. என்ன அதே திருப்பி ஒருக்கா சொல்கிறேன். புகாரில் 5255 ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அபு உசைத் அறிவிக்கிறார், ஹரஜனா மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹோட நாங்கள் புறப்பட்டோம். ஹத்தா இன்தலக்னா இல்லை ஹாயத்தின், ஒரு ஹாயத்து ஒரு தோட்டத்துக்கு நாங்கள் போனோம். அதுக்கு அது ரெண்டு தோட்டத்துக்கு நடுவில் ஒரு இடம் இருந்துச்சு, அதுக்கு மத்தியில் உட்காந்துட்டோம். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, இஜிலிசு ஹாகுனா, நீங்கள் இங்கே இருங்க, இருக்கிற ஆளு கூட வந்து ஆட்களோடு வர்றாங்க, நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு ஓ தகலை அவங்க உள்ளே நுழைந்து விட்டார்கள். உட்காந்து உத்தியே பில் ஜவுனியா, ஜவுனியாங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து கொண்டு வரப்பட்டு இருந்தாள். உன்சிலத்து ஃபி பைத்தி நகலின், ஃபி பைத்தி உமைமா பின் நொமான் இபின் ஷராஹில் என்பவருடைய வீட்டில், அவருடைய வீடுகளில் ஒரு வீட்டில் கொண்டே என்ன செஞ்சிருச்சு, அவளை கொண்டே இறக்கி வச்சுருந்தாங்க. அவளோட வந்து வளர்ப்பு தாய் வேற கூட இருக்கிறான். அப்போ உள்ள ரசூல்லா நுழைஞ்ச உடனே, ஹபி நப்சக்கிலி, உன்னை எனக்கு தா. ரசூல்லா கேட்குறாங்க, முதல்ல ஒரு அன்னிய பெண் இருக்கும்போது எல்லாரையும் விட்டுட்டு தனியாக போய் பார்க்க போனாங்கன்னு வரும்போது என்ன வருது? இது எவனோ இட்டு கட்டியிருக்கான்னு உங்களுக்கு வரணும், ஆனால் உங்களுக்கு தான் வராது, நீங்கள் அதுக்கு அலாரம் தத்துவங்கள் சொல்லுவீங்க. அப்போ ஹபி நப்சக்கி லீ, எனக்கு உன்னை தா என்று ரசூலுல்லா கேட்டார்கள். காலது அவ சொன்னா, ஹல் தஹபுல் மலிக்கத்து நப்சஹா அலி சூகா, இந்த ஆடு மேய்க்கிற ஆளுக்கு வந்து ஒரு ராணி தன்னை கொடுப்பாளா? நான் ஒரு ராணி, ராணி ராஜ பரம்பரை, நான் வந்து கொடுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு பகவாபி எதுகி ரசூலுல்லா தன்னுடைய கையை கொண்டு போனார்கள். எதோ அழகிய அவள் மீது வைப்பதற்காக வண்டி வைத்து சொன்னார்கள். அப்போ அந்த பொம்பளை சொன்னால், அவுது பில்லாஹி மின்க, உன்னை விட்டு அல்லாட்ட நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காலை அப்போ ரசூல்லா சொன்னாங்களாம், கது உது தீபி மாதின், பயங்கரமான ஒரு பாதுகாப்பை நீ தேடி விட்டாய், அல்லாவை கூப்பிட்டுட்டா, அதனால் உன்னை நான் தொடமாட்டேன்ட்டு சும்மா கரைஜ அலையினா. பிறகு எங்களிடத்துல வந்தார்கள். வந்து என்ன செஞ்சாங்கன்னுட்டு அந்த பெண்ணுக்கு வந்து சில உணவுகள்லாம் அள்ளி போட்டு இதை கொண்டே அவருடைய வீட்டில் உன்னை விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னார்கள்னா, இது ஒரு பெண் கடத்தல் தானே வந்திருக்கிறது. பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க ரசூலுல்லா, எவ்வளவும் பண்ணிக்கலாம், அதுக்கு லிமிட்டு கிடையாதுல. அந்த பெண்ணை பேசி கல்யாணம் பண்ணலாம், மறுத்துட்டாங்கன்னா பண்ணவும் முடியாது.
அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்து தனியாக போய் சந்தித்து ரகசியமாக பண்ணி அவங்கள வந்து ஒரு அதாவது கல்யாணம் பண்ணிக்கன்னு கூட அதில் கேட்கல. ரசூல் எப்படி கேட்குறாங்க, உன்னை எனக்கு தா. எப்படி கேட்குறாங்க, ஹபி நஃப்ஸகிலி, உன்னை எனக்கு தா. அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து விபச்சாரத்துக்குரிய வார்த்தை தான் அது. அந்த மாதிரி ரசூல்லா கேட்டாங்கன்னு வருது, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நம்ம ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு ரசூல்லா கேட்டாங்கன்னு வந்தால் கூட அது கூட தப்பு தான், என்னை கடத்திட்டு வந்து செய்யக்கூடாது, அது கூட தப்பு தான், ஆட்கள்லாம் உட்கார தனியாக போய் பார்க்கக்கூடாது, அது கூட தப்பு தான். அது இப்படி செஞ்சால் அது ஒரு கல்யாணத்துக்கு கேட்டாங்கண்டாவது என்ன செய்யலாம், ஆனால் ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க, திருமணம் செய்து கொள்ளுகிற எண்ணத்தில் தரு அப்படின்லாம் கேட்டார்கள் ப்ராக்கெட் போட்டிருப்பானோ, தமிழில் மொழிபெயர்த்து தமிழோ சேர்த்துருப்பாங்க, அந்த அர்த்தம் வராதுன்னு அது தெரியும். அந்த அந்த ப்ராக்கெட் அங்கே பொருந்தவே பொருந்தாது, இந்த ப்ராக்கெட்னா தள்ளிட்டு இப்படி ரசூல்லா கேட்டாங்க நீங்கள் நம்புறீங்களா, ஹதீஸ்னா மறுக்கிறார்கள், ஹதீஸில் சந்தேகத்தின் நடைமுறை சாத்தியமா என்று கேட்குறார்கள்ங்கிறீங்கள, இந்த நடைமுறை சாத்தியத்தை நீங்கள் காட்டுங்க. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சரான விஷயத்தை வந்து இதை சொல்கிறாங்க, இது எத்தனை இஸ்லாமிய அடிப்படையை மீறுதுன்னு வருது. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு பதிலை சொல்லணும். ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சுட்டேன், 30 ஹதீஸ் சொல்லி மேலோட்டமாக சொல்லிட்டேன், முதலாவது வாதத்தை நான் ஆரம்பித்து அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், ஆயத்துல் குர்சிக்கு பதில் சொல்லுங்கள், அது பதில் இருந்தால் சொல்லுங்கள், பதில் சொன்னாலும் இதிலேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் குரானுக்கு மறுக்கிற ஹதீஸை மறுக்கிற ஆட்கள் என்று எங்கள் மீது போடுறீங்கல்ல, நாங்கள் வந்து இந்த மாதிரி செய்தாய் புலிசு இந்த மாதிரி விஷயத்த நாங்கள் மறுக்கிற மாதிரி பொய்யாக சித்தரிக்கிறீங்கல்ல, அதனால் அந்த அது அது அதுக்குரிய விஷயத்துக்காக தான் இந்த கேள்வியை கேட்குறோம். நாங்கள் என்னவெல்லாம் மறுக்கிறோம் முதல் பாருங்கள், அந்த மறுக்கிறத உங்களால் நியாயப்படுத்த இயலாது. நியாயப்படுத்தி பேசுனீங்கன்னா உங்கள் இதை கேட்குறவனே சிரிப்பான், என்னையா பேசுகிற நீ, என்ன இது இஸ்லாத்தெலாம் இருக்கிறேன்னு உங்களுக்கு கேட்பான். இதெல்லாம் நியாயப்படுத்தி பேசுனீங்கன்னா என்ன கேட்பான், இதெல்லாம் ஒரு மார்க் அறிஞரா, இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்குற அளவுக்கு உள்ள ஒரு விஷயம். அதனால் உங்களுக்கு அந்த யூனுஸ் அவர்களுக்கு நான் அறைகோள் விடுகிறேன், இதை வந்து நம்ம தொடர்வோம். வாரத்துக்கு ஒரு ஹதீஸ், ஒரு வாரம் டைம், இந்த ஹதீஸ் ஒரு வாரத்துக்குள்ள நீ என்ன செய்யணும், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லணும். வழக்கத்துக்கு விளக்கம் இருந்தால் நானும் சொல்லுவேன், கேட்க வேண்டி இருந்தால். அதில் வந்து இல்லைன்னு சொன்னால் அடுத்ததுக்கு பேர் மக்கள் விளங்கிடுவாங்கன்னு விட்டுருவோம். அந்த அடிப்படையில் முதலாவது ஹதீஸை எடுத்து வச்சுருக்கிறேன், இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டு நான் நிறைவு செய்கிறேன். இவர் வந்து இந்த அந்த இப்படி அந்த பிஸ்மில்லா இந்த சைத்தான் வர்ற விஷயம் இருக்குல்ல, சைத்தானோட பாதுகாப்பு, அந்த மாதிரி சொன்ன ஹதீஸுகள் எதையும் நான் மறுக்கலை. இந்த ஆயத்தில் குறித்து சம்பந்தப்பட்டதை தான் மறுக்கிறேன், காரணம் அதில் வந்து சைத்தான மனுஷன் பார்த்ததாக வர்றது, அந்த மாதிரி காரணத்துக்காக மறுக்கிறேனே தவிர அவர் சொன்ன விஷயம் காதில் சிறுநீர்களிப்பான் என்பதையோ அது மாதிரி வரக்கூடிய விஷயங்களை எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், ஹதீஸுகள் சரி என்று ஏற்றுக்கிறோம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஹதீஸுக்குமே நாங்கள் வந்து நடைமுறை, இது நடைமுறை எப்படி வரும், நடைமுறை காதில் சிறுநீர் கழிக்கிறேன்னா அது இப்லீஸுங்கிறது சைத்தானுங்கிற ஆன்மீகம் நமக்கு தெரியாத ஒரு விஷயம், அந்த மாதிரி விஷயத்துக்கு வரும் என்று சொன்னால் அதில் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம், அது வேறு அர்த்தம் ஏதாவது கொடுத்துருவோம். அந்த மாதிரி அடிப்படையில் வந்து இப்போ ஆரம்பித்து வச்சுருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.